வந்து இவன் எல்லாத்தையும் மொத்தமாக கழுத்தாக கொடுக்கணும் அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கே நம்ம நான் அனுப்பணும் எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி ஏசோ 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 நேற்று இல்லாத பிசாசுங்க இன்னைக்கு வந்திருக்கு நேத்து இல்லாத ஆளுங்க வந்திருக்கிறானுங்க அப்போ லோக்கல் ஆளுங்க இல்லை வெளிநாட்டுக்காரனுங்க வேணுங்க இல்லையா ராமேஸ்வரம் வேற பக்கத்துல இருக்கு அசலூர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கு அதுக்கு தமிழ் தெரியாத பாத்தீங்களா அதனால இங்கிலீஷ்ல ஜீசஸ் சொல்லுவோமா அஞ்சு முறை ஜீசஸ் 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 அசலூர் பிசாசுகளையும் வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பிட்டோம் அபய அபயக்குரல் இந்த ஏசுன்னு நம்ம கூப்பிடுறது அபய குரல் வந்துடும் தேவதூதர்கள் பட்டயத்தோடு வந்து இறங்கிட்டாங்க விசுவாசிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மட்டுமல்ல ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வானத்தையும் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார் இல்ல இல்லையா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அவர்தான் இவன் கொஞ்சம் இடையில இடையிலங்கிட்டங்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பான் செல்மிஷம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த லோக்கல் ரவுடி மாதிரி அவன் இல்லையிலா அவன் வாழ ஏற்கனவே தலையை மிதிச்சு நசிக்கிட்டாரு உங்க வேலை என் வேலை எனக்கு நம்ம கொடுத்துருக்காரு உங்களுக்கு எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு அவன் வாழை ஒட்ட நறுக்கிற வேலை அவன் வாழை ஒட்ட நறுக்கணும் இன்னைக்கு இந்த ஏரியால உள்ள அவ்வளோ பிசாசுகளையும் வாழ ஒட்டை நறுக்கி வந்த இடத்துக்கே திரும்பி போய இல்லையா ஆமா சொல்லுவோமா ஏசுவன் நாமத்துல பிசாசை நாங்க கட்டுறோம் ஏசுவன் நாமத்தில் வாலு சர்பத்தை மிதிக்கிறோம் ஏசுவன் நாமத்தில் சர்ப்பத்தை மிதித்து பாதாளத்துக்கு போன் கட்டோம் ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் கட்டலாம் எல்லா ரத்த காட்டெரிப்பி சாச்சுகளையும் இந்த ராஜ சிங்க மங்கலத்துல உள்ள எல்லா ரத்த காட்டெரிப்பி சாச்சுகளையும் ஏசுவின் நாமத்தில் கட்டி பாதாளத்துக்கு போன் கட்டல இயேசுவின் நாமத்தில் ரத்தாட்டிருப்ப சாத்துல பாதாள போன் கட்டோம் இந்த ராஜசிங்க மங்கலத்தை கையில ஒப்படைக்கிறோம் ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவின் கையில ஒப்படைக்கிறோம் இந்த ராஜசிங்க மங்களத்த இந்த இடத்த இடத்தை கையில நாங்கெல்லாம் ஒருமித்து இயேசுவே பொருப்படுத்துக்கோங்கய்யா இயேசுவே பொருட்படுத்துக்கோங்கய்யா தேவதூதர்களே வாங்க வேலையை பண்ணுவோம் அல்ல இலவியா அல்லா அல்லா இப்ப ஏன் என்ன இடிக்க போறான் காலி அவன் அந்த பக்கம் நிற்கிறான் அவனை முதல்ல கழுத்தா கொடுத்துட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும் இல்லையா நேற்று நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே நேற்று நம்ம என்ன பார்த்தோம் ஏசு தரித்திரர்களை மீட்க வந்தார் இல்லையிலா நமக்கு வீட்டுக்கு மேலே சர்ச்சுக்கு மேலே கூரை இல்லைன்னா அதைத்தான் ஆண்டவர் கூரை இல்லாத இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாவது வானத்தில் உள்ள பிஸாசை ஒழிக்கிறதுக்கு தான் கூரை இல்லாமல் கொடுத்துருக்குறாரு இனிம கூரை கட்டப்படும் இந்த சபையில் இல்லையிலையா நம்ம வீட்டில் சாதாரண கூரை இருக்குன்னா அந்த கூரையை பிச்சுக்கிட்டு ஆண்டவரைய அக்கினி போகுதுன்னு அர்த்தம் இல்லையிலையா இங்கே கூரை இருக்குன்னு பயப்பட வேண்டியது இல்லை பரலோகத்தில் நமக்கு பெரிய மாடி கட்டடத்தை ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுடைய என்னுடைய மொத்தம் எண்ணம் ஏக்கம் எப்படி இருக்கணும் இம்மைக்காக மாத்திரமல்ல எப்படி இருக்கணும் மறுமையில் பரலோகத்தில் நமக்கு என்ன பலன் அதை அதைத்தான் பார்க்கணும் இதை குறித்து நம்ம நேற்று பார்த்து பார்த்தோம் என்ன பார்த்தோம் இங்கே ஆண்டவருக்காக வேலை பார்க்கும்போது நமக்கு படம் போட்டு நம்மளை உயர்த்தக்கூடாது பரலோக தேவனுக்கு மட்டும்தான் மகிமையை கொடுக்கணும்னு நேற்று பார்த்தோம் உங்கள் பாஸ்டர் அழகாக பின்னால் வசனத்தை போட்டாங்க கர்த்தர் கர்த்தர் என்னவா ஆவியானவர் இவ்வளவு நம்ம கண்ணுக்கு தெரியுது பரவாயில்ல நேற்று ஏதோ படம் இருந்தது மனுஷன் படம் இருந்தது இல்லையா நம்ம பார்த்தோம் ஆண்டவருக்கு மட்டும்தான் பரலோக தேவன் இயேசுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கணுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்ல இல்லையா தரித்திரக்கிறதுக்காக கவலைப்படுறீங்களா யாராவது கவலைப்படுறீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு லுக் ஆறு இருபதுல என்ன சொல்றாரு தரித்திரல் நீங்கள் வாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய இதை கையை வைத்து அல்லே இல்லையா சொல்லுவோமா அலேலையா லூக்கா பதினாறுலேருந்து பார்த்தோம் ஐஸ்வர்யவான் அவன் சம்பிரதமாக வாழ்ந்தான் டெய்லி குடி டெய்லி சாப்பாடு சிக்கன் மட்டன் இருந்தான் முடித்த பிறகு காலம் முடிந்தவனே எங்கே போய் சேர்ந்தான் நேர பாதாளத்தில் போய் சேர்ந்தான் தரித்திரன் ஆகிய லாசுர் எங்கே போய் சேர்ந்தான் ஆபரகாமின் மடியில் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ந்தான் அதுக்கு பிறகு அவன் அவன் கேட்குறான் ஐஸ்வர்யவான் லாசுர் விரல் நுன ஒரு சொட்டு தான் கேட்குறான் அது கூட கிடைக்க மாட்டேங்க அவனுக்கு இங்கே கோடீஸ்வரனாக இருந்தான் என்ன பிரயோஜனம் நரகம் வந்து நிரந்தரமானது யுக யுகமாக நிரந்தரமானது ஆனால் இந்த உலகம் எழுபது வயதோ பலத்தின் மிகுதியிலேயோ எண்பது வயதோ ஒரு சில ஆளுங்க நூறு வயசு வரைந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க அது ஒன்றும் பண்ண முடியாது வேதம் சொல்லுது பாவி துன்மார்க்கன் ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தானே அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ரசங்கியில சொல்றாரு அப்ப நமக்கு தரித்திரர்களாகிய நமக்கு தான் ஆண்டவர் பரலோகத்தை திறந்து வச்சிருக்கிறாரு நம்ம எளிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்றோம் பரலோக ராஜ்யத்துல நமக்குன்னு ஒரு சிறப்பான இடம் இருக்கு அங்க நிச்சயமா கூரை இல்லாத வீடு நமக்கு கிடையாது நமக்கு நல்ல மாடி வீடு அல்லேலையா இங்க பரலோக ராஜ்யத்துக்காக வேலை பார்க்கும் பொழுது அங்க நமக்காக தேவதூதர்கள் நமக்கு மாடி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லா நேற்று கூட்டத்தில் எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார் அப்படிங்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம் எனக்கு விடுதலை கிடைச்சது எனக்கு வியாதி சுகமாச்சு அப்படிங்கிறவங்க சாரி வியாதி சுகமாச்சுங்கிறவங்க ஒரு அல்ல போடுங்க வியாதி சுகமாச்சா அல்லே லூயா இழப்பு சரியா போச்சு ஐயாவுக்கு அப்புறம் வேற யாருக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இது பரலோக தேவனுடைய வல்லமை இது நம்ம இதுக்கும் உங்க சகோதரனுக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபிட்ஸ் குணமாயிட்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு அல்ல இல்லையா ஏசுபால் செய்ய முடியாதது ஒண்ணும் இல்லை இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா உங்களை ஆண்டவர் அக்கினியா மாத்த போறார் நேற்றே நம்ம பார்த்தோம் நேற்றே நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்துருக்காருங்கிறத பார்த்தோம் மற்ற பதினாறு பத்தொம்பதுல நம்ம பார்த்தோம் கட்டவும் கட்டவுழ்கவும் வல்லமை அல்ல இல்லையா அடுத்தது பிசாசுக்கு எதிரான வல்லமை பிசாச மட்டம் கிடைக்கிற அவர் கொடுத்துருக்காருங்கிறத பார்த்தோம் லூக்கா பத்து பத்தொம்போதுலேருந்து பார்த்தோம் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இங்கே வந்து நீங்கள் இத்தனை அல்லேலியா போட்டு இத்தனை ஏசு போட்ட உடனே எனக்கு நெஞ்சில் விசாச்சி இடிச்சுக்கிட்டு இருந்தது காணாமலேயே போயிடுச்சு ஏசுவின் வல்லமே அல்லேலியா ஏசுவின் வல்லம அவன் தோத்து போனவன் அவன் தோத்து போனவன் அவன் வாழ வெட்டி தள்ளணும் நீங்கள் ஓகே இந்த ராஜ சிங்க மங்களத்தில் இயேசுவோடைய ராஜ்யத்தை நீங்க நிறுவ போறீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம இம்மைக்காக மட்டும் இயேசுவை பின்பற்றலா மறுமையில இயேசுவோடு நம்ம என்ன பண்ண போறோம் ஆளுகை பண்ண போறோம் ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு கடைசி காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாருங்கறத பார்க்க போறோம் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே இயேசுக்குள்ளே வந்த உடனே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நமக்குள்ள பிரச்சனைகள்லாம் போகணும் நமக்கு சில ஆசீர்வாத குறைவுகள் அதெல்லாம் சரியாகணும் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரணும்னு பார்க்குறோம் நார்மல் நார்மல் ஒரு வீடு இல்லைன்னா ஒரு வீடு வரணும்னு ஆசைப்படுறோம் கடன் உடன் இருந்தனா கடன் அடைபடணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சரிதானா ஆசைப்படுறோம் ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்குறேங்கிறார் இதெல்லாம் கொடுக்குறோங்கிறார் இதுக்காக நம்ம கெஞ்சி கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை உடனே ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே நம்ம எப்படி இருக்கிறோம் கலாத்தியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது அவரை நம்ம என்ன எப்படி கூப்பிடுறோம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம் இல்லை இல்லையா ஏசுவை எப்படி கூப்பிடுறீங்க நீங்களும் நானும் அப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுறோம் ஏச அப்பான்னு கூப்பிடுறோன்னா நமக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது இன்னைக்கு இல்லாத மற்றவங்க அவங்க கடவுள் வச்சுருக்காங்க அவங்களும் கடவுள் வச்சுருக்காங்க ரெண்டு விதமான கடவுள்கள் இருக்காங்க ஒரு கடவுள் அவர் தான் நீங்களும் நான் விசுவாசிக்கிற இயேசு அவர் வானம் பூமி சமுத்திரம் அண்ட சராசரத்தையும் படைச்சிட்டு நம்மளையும் படைச்சவர் அல்ல சிருஷ்டி கர்த்தர் மற்றவங்க இருக்காங்க அவங்க ஒன்று ரெண்டு இல்லை நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேர் கடவுள்கள் அவங்க எப்படியும் அவங்க அவங்கள யார் படைச்சா அவங்க ஏதாவது படைச்சிருக்காங்களா அவங்க ஏதாவது படைச்சிருக்காங்களா அவங்கள யார் படைச்சா மனுஷன் படைச்சான் அப்போ ஒரு ஒரு கடவுள் மனுஷனை படைச்ச கடவுள் இன்னொரு கடவுள் அவங்க வச்சுருக்கிற கடவுள் என்னென்னா மனிதர்கள் படைச்ச கடவுள் அல்ல மனிதர்கள் படைச்ச கடவுள் எடுத்துக்கொள்ளுங்க அவர் சொல்கிறாரு ஒன்று குறைந்தார் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒன்று குறைந்த எட்டு ஐந்து வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்னப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய தேவன் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கின்றோம் இயேசு என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் லேலிவியா அது அவங்க அத்தனை கடவுள்கள்னு சொன்னாலும் அவங்கள படைக்கிறது மனுஷன்தான் படைக்கிறான் அவனுக்கு பிடிச்ச ஃபிகரில் படைக்கிறான் பொம்பளை பிள்ளை ஃபிகர்னால் பொம்பளை பிள்ளை ஃபிகரில் படைச்சிக்கிறான் அப்படி இப்படின்னா அப்படி படிச்சிக்கிறான் அவ்வளோதான் இல்லையிலையா சில சமயம் கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போட்டு விட்ருந்தான் ஏன் பண்ணுறான்னு தெரில நம்ம நம்ம ஏசுவோ தண்ணியிலலாம் போட முடியாது அவரை கையில் பிடிக்க முடியாது அல்ல இல்லையா அல்லையா இல்லையிலையா ஓரல் ராபர்ட்ஸுங்கிற ஒருத்தருக்கார் அமெரிக்காவில் இருந்தார் அவர் பெரிய ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை பண்ணவர் அவர் பெரிய கட்டடம் ஒன்று கட்டினார் ஓக்கலகா நாற்பத்தி மூணு மாடி நாற்பத்தி நாலு மாடி தடவை கட்டடம் ஏசு ஒரு நாள் இந்த மாதிரி தான் இருந்தது எல்லாம் ஷெல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பில்டிங் கட்ட அதுக்கு மேலே கட்ட பணம் இல்லை மொத்தமா அவ்வளோத்துக்கு நிற்குது நிற்கும் பொழுது ஏசு ஒரு நாள் அவர் அப்படியே கையில அது மேலே அப்படி கையை வச்சுட்டு அப்படியே அழுது ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தாரான் ஆண்டவரே இதுக்கு வர பணம் நின்று போயிடுச்சே என்ன பண்றது அப்படின்னு அப்போ ஏசு கண்ணை திறந்து பாருனாராம் திறந்து பார்த்தா அந்த கட்டடத்துக்கு மேலே ஏசு நின்றுட்டு இருந்தாரான் அவர் கால் மட்டும் தெரியுதுன்னா அவ்வளோ பெருசுக்கு நின்னாரான் நின்றுட்டு இந்த பார் இப்படி என்னால் அந்த கட்டத்தை தூ கட்டடத்தை தூக்க முடியும்னு அப்படி ஒரு தூக்கி தூக்கி காமிச்சாரான் அந்த நாற்பத்தி நாலு மாதிரி கட்டடத்தை ஒத்த கையில் டாக்குன்னு அப்படி தூக்கி காமிச்சா இந்த பார் இந்த கட்டடத்தை என்னால் இப்படி தூக்க முடியும் அப்படின்னாரான் நீ ஏன் போ உனக்கு வேண்டிய பணத்தை தரேன் கட்டி முடிச்சுட்டார் அதை அல்லையா அல்லையா தொள்ளாயிரம் அடி உயரம் ஏசு அவருக்கு எத்தனை அடி உயரமாக வந்தாராம் தொள்ளாயிரம் அடி உயரமாக வந்து நின்னாரான் ஆனால் ஒரு நாள் வருது ஒரு நாள் வருது இந்த ஜீவன் உள்ள தேவன் இயேசுவை உலகம் முழுக்க ஒரே நிமிஷத்தில் பார்ப்பாங்களாம் அல்ல இல்லையா வெளிப்படுத்தல் ஏ ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்கள் ஒரே நாளில் உலகம் முழுக்க இருக்கிற மனுஷன் அத்தனை பேரும் இயேசுவை பார்ப்பாங்களாம் அப்போ அவருக்கு எவ்வளோ பெருசுக்கு வருவார் பாருங்க பாருங்க இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் கண்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷன் கண்ணும் உயிரோடு இருக்கவன் அத்தனை மனுஷன் கண்ணும் ஏசுவை காணும் அப்போ எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஃபிகராக வருவார் பாருங்க கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அத்தனை பேரும் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம் புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் அப்படிங்கிறான் யோவான் யோவான் அதை பார்த்துருக்கான் அவர் வர்றதை யோவான் பார்த்துருக்கான் அத்தனை மனுஷனும் உலகம் முழுக்க பார்ப்பாங்க அப்போ உலகத்தோட அத்தனை மடங்கு பெருசா இருக்க போறார் ஐ வைத்துமா அவ்வளவு பெரியவர் தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற என்னமோ கன்னிமரியால் வயிற்றுல அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அஞ்சடி அடி நாலு அங்குடம் நம்ம கணக்கு போடப்படாது அவர் அஞ்சடி அடி ஆறு நாலு அங்குடம் அங்கடி ஆறு அங்கு ஆறு அடி மூணு அங்குலம் கிடையாது அவரோட ஒரிஜினல் ஃபிகர் எப்படி இதான் அவருடைய ஒரிஜினல் ஃபிகர் எப்படியா கண்கள் யாவும் அவரை காணும் உலகம் முழுக்க இருக்க அத்தனை பேரும் ஒரே நிமிஷத்துல அவரை பாப்பாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஃபிகர் பாருங்க இன்னைக்கு மன்னித்து இன்னைக்கு இன்னைக்கு மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேரியஸ் வேலை வேலை வித விதமா படைச்சுக்கிறான் கடவுளை அவனுக்கு பிடிச்ச மாதிரி கடவுளை படைச்சுக்கிறான் அல்ல இல்லையா அவைகள் மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துகள் அவைகள் கடவுள்கள் கடவுள்கள் அல்ல இல்லையா ஏசு ஒருவர் தான் மெய்யான தெய்வம் அந்த இயேசு இப்ப நம்ம மத்தியில் இருக்கிறாரு நீங்க சிறு கூட்டம் நினைக்கிறீங்க இங்க இருக்கிறாரு அவர் திட்டம் போடாம எதுவும் நடக்கிறது இல்லை அல்லையிலுயா இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலான்ற உங்களை வச்சு கொண்டு வரார் உங்களை வச்சு கொண்டு வரார் ஆமா உங்களை வச்சு கொண்டு வராரு சாதாரண மக்கள்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல நீங்கள் சாதாரணமானவருடைய பிள்ளைகள் அல்ல உலகம் முழுக்க அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒரே நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய அந்த கடவுளுடைய பிள்ளைங்க சொந்த பிள்ளைங்க அல்ல லிவையா உங்களை குறித்து அவர் சொல்கிறாரு ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதில் சொல்கிறாரு நீங்கள் என்னவா ராஜரீக ஆசாரிய கூட்டங்கிறார் நீங்கள் யாருங்கிறது குறித்து ஒன்று பேதர் ரெண்டு ஒன்பதில் சொல்கிறாரு நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இல்லையா யாராவது மற்ற கடவுள் அப்பா நீங்கள்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா முதல்ல கேட்பாங்க உன் ஜாதி என்ன ஜாதி இல்லையா இவர் இவ்வளோ கலராக இருந்தார்னா இந்த கலர்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு இருவாங்க கலர் இருந்தா ஓகே ஆமா இந்த கலர்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு அந்த கடவுள் சொல்லிருவாங்க ஏசு மட்டுந்தான் சொல்லுவார் அது எந்த கலராக இருந்தாலும் சரிதான் ஆணுன்னாலும் சரி தான் பெண்ணுனாலும் சரிதான் உயர்ந்த ஜாதினாலும் தாழ்ந்த ஜாதினாலும் அவர் தானே அவர் தானே பெற்றிருக்காரு பிள்ளைய ஜாதியை மனுஷன் தானே பெத்தான் இல்லையிலையா கிளியராயாம் பிள்ளைங்கிறாருன்னு சொல்றாரு பிள்ளைன்னா சாதாரண பிள்ளை இல்லையா ராஜாவுடைய பிள்ளை ஐயா ஐயா அம்மா உங்களுக்கு தலையில கிரீடத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்காங்க ஐயா இல்லையா நீங்க ராஜாவுடைய கிரீடம் இருக்கு கையில என்ன இருக்கு ராஜாவுடைய முத்திர மோதனை இருக்கு கை வைத்து சொல்லுவோமா அலையிலா இவ்வளவு இருக்குது இப்படி சொல்ற ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் அவர் ஏன் சொல்றாருன்னா அவர் மட்டும்தான் ஒரிஜினல் அவர் மட்டும்தான் ஒரிஜினல் அலே இல்லையா இந்த பரலோக தேவனுக்கு தேவனை நம்ம சேவிக்கும்போது எதற்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு பாருங்கள் நீங்களோ உங்களது உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அவருடைய பிள்ளைகளா அவரை குறித்து அவருடைய ஒளியை குறித்து அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இல்லை லூயா நம்மளை எப்போ தெரிந்தெடுத்தாரு ஆஹ் நம்மளை எப்போ தெரிந்தெடுத்தாரு எபேசியர் ஒன்றாவது அதிகாரத்துக்கு வாங்க நான்காவது வசனம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல அவர் சொல்றாரு தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமானவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அல்ல இல்லையா உலகம் தோன்றதுக்கு முன்னாலே உங்களையும் என்னையும்

அது பாருங்கள் நல்லா காற்று அடிக்குது நேற்று நல்லா நிலாவை பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆண்டவருடைய கிரியையை நல்லா பார்த்துக்கிட்டு நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் ஆண்டவர் அப்படியே கொடுக்குறாரு கிளியார் வானம் இல்லையே இல்லையா மற்ற இடங்களில் மழை பெஞ்சாலும் இங்கே மழை கிடையாது அதையும் ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார் நேற்று கொஞ்சம் காற்று கூட இருந்தது இன்னைக்கு ஒரு ஈஸியாக தெண்டல் காற்று அடிக்கி எனக்கு அங்கிட்டும் ஃப்ளிப் ஆகலை நீட்டாக இருக்குது இல்லையா இல்லையா கொடுக்குறாரு நம்ம நம்ம இங்கேருந்து மீட்டிங் விட்டு போன பிறகு மழை பெய்யும் ஊருக்கு மழை வேணும் இல்லை அல்லவையா அது கொடுப்பாரு அது வரைக்கும் அடைச்சி வச்சிருக்கிறாரு எவ்வளவு நல்ல தெய்வம் இவ்வளவு திட்டமிடுற தெய்வம் நமக்கு இருக்க பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதோ நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு தெரியாதோ தெரியும் தெரியும் நீங்க யாரு அவருடைய புள்ள சொந்த புள்ள சொந்த ஜானம் சொந்த ஜான சந்ததியின்னு சொல்லிட்டார் சொந்த சந்ததியு சொல்லிட்டார் ராஜரிக ஆச்சாரிய கூட்டம்னு சொல்லிட்டாரு அப்ப நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியாதோ நல்லா தெரியும் நல்லா தெரியும் இப்போ அப்படின்னா நல்லா தெரியும்னா அந்த பிரச்சனைக்கு அவர் முடிவு தருவார் இல்லையா தருவார் தருவார் ஆமாம் தருவார் சில சமயம் பிரச்சனைக்கு கொஞ்ச நாள் ஆகும் சில சமயம் உடனே தீர்வு தருவார் அது அவருக்கு மட்டும்தான் அவருடைய நேரத்துக்கு நம்ம உடனும் அவருடைய நேரத்துக்கு நம்ம விட்டுட்டு அவர் நேரத்துக்கு அந்த பிரச்சனையை கையில் கொடுத்துட்டு நமக்கு அவர் கொடுத்துருக்குற பலத்தோடு போய் வேலை பார்க்கணும் என்ன வேலை பார்க்கணும் இயேசுவை குறித்த புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் அல்ல இன்னைக்கு அந்த வேலை உங்களுக்கு முக்கியமா சொல்ல விருப்பப்படுறார் இயேசுவை குறித்த புண்ணியங்களை நீங்கள் உங்க சொந்த ஜனங்களுக்கு கிராம ஜனங்களுக்கு வெக்கமில்லாமல் போய் அறிவிக்க வேண்டும் தாயக்கம் இல்லாமல் போய் அறிவிக்க வேண்டும் அலுவயா என நீங்க விசுவாசிக்கிற இயேசுதான் ஒரே ஒரு ஜீவன் உள்ள தேவன் அவருக்கு தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்திர அவ்வளவு அண்ட சராசரமும் அவருக்குள்ள அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது அல்லே இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க ஆராதித்து கொண்டிருக்கும்போது அவருக்கு சந்ததியா இருக்கும் பொழுது ஒரே ஒரு பொறுப்பு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு அவரை பற்றிய புண்ணியங்களை நம்ம போய் அறிவிச்சாதான் மற்றவனும் இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள வருவான் நம்ம வந்துட்டோம் இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வந்துட்டோம் இல்லை இல்லையா ஒளிக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி இருக்கோமா அந்த ஒளியை நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன வரோம் நம்ம வெளிச்சமாக மாறுறோம் மற்றையு ஐந்து பதினாலு அந்த ஒளியை நம்ம வாங்கிட்டு நம்ம சும்மா இல்லை நம்ம அந்த ஒளியை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அதை கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு மத்தையு ஐந்து பதினாலு பாருங்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அல்ல இல்லையா நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம் ஏன்னா இயேசுங்கிற ஒளிக்குள்ள நம்ம வந்தனால அந்த ஒளி நம்ம பட்டு அது பாருங்க நமக்கு அழகா காமிக்கிறார் பாருங்க சூரிய ஒளி பட்டு அந்த சந்திரன் எப்படி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தீங்களா வெளிச்சமா இருக்கா சூரியனுடைய ஒளியை வாங்கி இது என்ன கொடுக்குது இது ஒளி கொடுக்கல இது வெளிச்சம் கொடுக்குது சூரியன் ஒளி கொடுக்குது இது என்ன கொடுக்குது வெளிச்சம் கொடுக்குது அந்த ஒளியை வாங்கி வெளிச்சம் கொடுக்குது அதே போல ஏசுங்குற ஒளி நம்ம அந்த ஒளிக்குள்ள வந்தனால அந்த ஒளியை நாம் பெற்று வெளிச்சத்தை நாம் கொடுக்கணும் நம்ம இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் வெளிச்சத்தை நம்ம கொடுக்கணும் அந்த வெளிச்சத்தை உலம் மூடி போட்டு மூடப்படாது இதைத்தான் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அங்கே வசனத்துல அழகா சொல்லியிருக்கிறாரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்குள்ள இயேசுங்கிற ஒளி வந்த பிறகு அந்த வெளிச்சத்தை மூடி வைக்காம சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும் அதை தூக்கி உயரமா போட்டு அந்த வெளிச்சத்தை காமிக்கணும் ஐயோ வைத்திய அல்லே சொல்லுவோமா சொல்லுவா ஆமாம் ஆமா அதை செய்ய செய்ய சத்ருவின் கோட்டை ஒட்டையும் உங்களை போல அநேகர் வெளிச்சத்துக்குள்ள ஓடியாந்துருவாங்க வெளி ஒளிக்குள்ள ஓடியாந்துருவாங்க அவங்க வெளிச்சம் கொடுக்க துவங்கிடுவாங்க அலேலுவியா அல்லே கையை வைத்து அல்லேல எதுலுமா அலேலுவியா இந்த செய்தி ஆண்டு கொடுக்க விரும்புகிறார் ரெண்டாவது இன்னைக்கு அவர் கொடுக்க விரும்புறது அவர் வரப்போறார் அவர் மறுபடியும் வரப்போறார் அவர் மறுபடியும் வரப்போறார் அந்த கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம் அவர் மறுபடியும் வரப்போறார்னா நமக்குள்ள மேலான நம்பிக்கை என்ன பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்றாரு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம அந்த ஒளிக்குள்ளே வந்த பிறகு இயேசுங்கிற ஒளிக்குள்ளே வந்த பிறகு நம்ம வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை எங்க நம்மளுடைய நம்பிக்கை எங்க இருக்கு பரலோகத்தில் இருக்கிறது கைய வைத்து சொல்லுமா இன்னைக்கு யாருக்காவது தனியா பிரச்சனை இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையை பூலோகத்து மேல வச்சிடப்படாது வச்சிடப்படாது பூலோகத்தை நோக்கி பார்த்துட்டு நமக்கு கிடைக்கிற அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது நமக்கு கிடைக்கிற கிடைச்சிருக்க நம்பிக்கை என்ன பரலோகம் நமக்கு உண்டு நம்ம யாருக்கு பரலோக தேவனுக்கு சொந்தக்காரர்கள்னால அவர் எங்க இருக்கிறாரோ அங்க அவரோடு போய் உட்காந்துருப்போம் இந்த நம்பிக்கை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு அத்தனை பேருக்கு உண்டு கையை வைத்து அலே சொல்லுவோமா அலே இல்லையா எங்க இருக்கிறாரு பரலோகத்துல இருக்கிறாரு என்ன சொல்றாரு ஏசாயா அறுபத்தி ஆறு ஒண்ணுல சொல்றாரு வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி அவ்வளோ பெரிய தேவன் பூமி அவருக்கு பாதப்படி தான் ஒரு நாள் தீர்க்க தர்சனமாக சொன்னார் மகனே பூமியை நான் என்ன எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னாரு எப்படின்னா அவரே சொல்கிறார் சுண்டு வரல பூமியை தொங்க விட்ருக்காராம் எப்படி இது நல்லா இருக்கா எப்படி தொங்க விட்ருக்காராம் பூமியை சுண்டு வரல தொங்க விட்ருக்கா பூமியை சுண்டு வரல தொங்க விட்ருக்கான்னு தெரியுமா அப்படின்னாரு பூமி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு பூமி சும்மா அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு அவர் அதை நிலை பெயராதபடி தொங்கிக்கிட்டு இருக்கும் போது காந்த புலன்கள்லாம் அதை நிறுத்தி வச்சுருக்கிறாரு இப்போ அதை தள்ளி விட போறாரு எழுதி வச்சுட்டாரு யாரு அதை ஸ்தாபித்தாரோ அவரே அந்த பூமியை நில கொலையை வைக்க போறாரு நம்ம பார்க்க போறோம் அல்லே லூயா கடைசி நாட்கள் அதை பண்ணுவேன்னு அந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு நீங்களும் நானும் கையில் வச்சிருக்கிற இந்த புஸ்தகம் இருக்க இது முத வசனம் என்ன சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் முடியும் போது எப்படி முடியுது வெளிப்படுத்தல் இருபத்தோராவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் முன்தின வானமும் முந்தின பூமியும் இல்லாமல் போயிட்டு சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு அவர் என்ன பார்த்தாராம் ஆகிய நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் பழச என்ன பண்ணிட்டாரு அப்படி மொத்தமா அக்கினியில போட்டு எடுத்து அடு வேஸ்ட் பாஸ்கெட்டில் போட்டார் முடிஞ்சு போச்சு போட போறாரு இல்லையிலா நீங்களும் நான் விசுவாசிக்கிற தேவனுக்கு இந்த மொத்த வானம் பூமி அண்ட சராசரம் இவ்வளோ அப்படி போட்டு அப்படி இப்படிதான் ஒரு வார்த்தையில் அதை உருவாக்குனாரு ஒரே வார்த்தையில் அதை என்ன பண்ண போறாரு வேஸ்ட் பாஸ்கெட்டில் கொண்டு போட போகிறாரு வேஸ்ட் பாஸ்கெட்டில் கொண்டு போட்டதை யார் பார்த்துருக்கா யோவான் பத்ம தீவில் பார்த்து எழுதி வச்சுருக்கிறான் இது எப்படி வேஸ்ட் பாஸ்கெட்டில் போகும் அப்படின்னு பேதர் சொல்கிறான் பேதர் சொல்கிறான் ரெண்டு பேர்ரு மூணாவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் ரெண்டு பேர்ரு இது எப்படி எங்கே போகுதுங்கிறதையும் எழுதி வச்சுருக்கான் உங்களுக்கு தெரியணும் நீங்க கையில் வச்சிருக்கிற வேதாகமும் எவ்வளோ பெரிய ரகசிய புஸ்தகம் அப்படிங்கிறத தெரியணும் அதை டெய்லி நம்ம தியானம் பண்ணாம இருந்தோம் மாட்டிக்கிட்டோம் ரெண்டு பேர் மூணாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் மூணாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல ஏழாவது வசனத்தில் சொல்றாரு இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்ன அவர் ஒரே வார்த்தையினால் அதை உருவாக்குனாரு அதே வார்த்தையினால் மொத்தத்தையும் அக்கினியில் போட்டு சுட்டு பூமி மட்டும் இல்லை அங்கே ஒரு ஒம்பது கண்டம்லாம் இருக்குங்கிறாங்களா நட்சத்திரங்கள்லாம் இருக்குங்கிறாங்களா அத்தனையும் ஒரே வார்த்தையில் கப்புன்னு அக்கினியில் பொசுக்கி வேஸ்ட் பாஸ்கெட்டில் கொண்டு போட்டுருந்தார் இல்லையே லூயா அதுக்கு முன்னால் உங்களையும் என்னையும் பத்திரமாக கொண்டு போய் எங்கே கொண்டு வைக்கிறாரு இன்னொன்று புதுசாக ஒன்று உண்டாக்கி அவருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அசால்ட்டு வேலை பொலுத்துறது இந்த வேதத்தை கொஞ்சம் தியானம் பண்ணா என்ன நடந்திருக்கு தெரியுமா இதை வேதத்தை கொஞ்சம் தியானம் பண்ணா இந்த அண்ட சராசரத்தையும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு பர்த்டே கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காரு அல்லே லூயா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு இந்த மொத்த அண்ட சராசரத்தை அப்படியே ஒரு பிறந்த நாள் பறிச்சு குமாரன் கேட்டார் எனக்கு தாங்க அவர் கேட்டது எனக்கு ஒரு மனுஷனை படைச்சு தாங்கன்னு கேட்டார் அப்படியா மனுஷன் தானே வேணும் அப்போ மனுஷன் வேணும்னா அவன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு உலகம் வேணும் அதில் இப்படிலாம் லுக் விட்றதுக்கு ராத்திரி லுக் விட்றதுக்கு நிலா வேணும் நட்சத்திரம் வேணும் நல்ல காற்று வேணும் ஆக்சிஜன் வேணும் இந்த மாதிரி பூச்செடி பூ இதெல்லாம் டூப்ளிகேட்டு ஒரிஜினல் பூச்செடிலாம் வேணும் எல்லா சமுத்திரம் வேணும் அதில் அலைகள் இருக்கணும் இவட்டையும் பிளான் பண்ணி அவர் கேட்டது மனுஷனை தாங்க தான் கேட்டார் மனுஷனை தரும்பொழுது அவனுக்கு இதெல்லாம் தேவைன்னு இவ்வளோத்தையும் யார் பிதா தேவன் சாங்ஷன்ட் அப்படின்ட்டார் சாங்ஷன்டு ஐயா அவர் கேட்டது தான் கேட்டார் உலகத்தை மட்டும் கொடுத்துருக்கலாமே இந்த பூமியை மட்டும் கொடுத்துருக்கலாமே பூமி மட்டும் இல்லை அங்கே இருக்க அத்தனை கோள்களையும் கொடுத்து நமக்கு அப்போ தான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமா அவர் கொடுத்துருக்க மூளையை வச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ராக்கெட்லாம் விடுறோம் பார்த்தீங்களா தங்கச்சி ராக்கெட்லாம் மனுஷனுக்கு அந்த ராக்கெட் விடுற எண்ணம் வரும்னு பிதாபாகிய தேவனுக்கு தெரியும் அதனால் பார்த்தாரு இவனுக்கு பக்கத்து ஊரில் விட்டா வெறும் ஏரோப்ளைனோட போய்டும் அவன் மூளை ஆனால் இது ராக்கெட் விட்டு ரொம்ப தூரம் வரைக்கும் விடணும் அப்படின்னு சொல்லி வச்சாரு ஒரு மூணை ஒரு ஒரு சு சந்திரனை வச்சாரு செவ்வாய் ஒன்று வைச்சாரு இதுக்கு மேலே வேலைன்னு வச்சார் நீ எம்புட்டு உண்டோ அவ்வளோத்துக்கு போ அப்படின்னு வழியை விட்டார் இல்லையிலையா என்ன ஒரு தெய்வம் பாருங்க இப்போ எல்லாம் நீ ராக்கெட்லாம் விட்டுட்டியாப்பா ஓவர் என் பிள்ளைகளை மேலே தூக்கிட்டேன் இதுக்கு பிறகு ஒருத்தன் ராக்கெட் விட வேண்டிய தேவை இல்லை இனிமேல் ராக்கெட்டே தேவையில்லை ஏன்னா என் பிள்ளைகள் நினைச்ச நேரத்துக்கு தேவதூதர்கள் மாதிரி எப்படி போவாராங்க கண்டத்துட்டு கண்டம் எங்கேனாலும் பாஞ்சு போவாங்க இல்லை இல்லையா நீங்களால என்ன மாதிரி ஆக போகிறோம் இயேசுக்குள்ளே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டப்புறம் எப்படி இருக்க போகிறோமா ஒன்று குறுந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஒன்பது வானவர்களைப் போல யார் தேவதூதர்களைப் போல் மாறி போவோங்கிறார் தேவதூதர்களை போல மாறி போவோம் அப்புறம் நமக்கு ராக்கெட் எல்லாம் தேவையில்லை நம்மளே ராக்கெட் ஆயிடுவோம் நம்மளே ராக்கெட் ஆகி போயிடுவோம் ஆமா இப்ப தேவதூதன் வர்றதுக்கு ராக்கெட் பிடிச்சா வர்றான் அவங்க இருக்காங்க சுத்தில இருக்காங்க நினைச்சா பரலோகம் போறாங்க அடுத்த செகண்ட் இங்க வந்துருந்தாங்க அப்படித்தான் இது மனுஷனுக்கு புரியாத ஒரு இலக்கணம் இல்லையிலா ஆமா அதே இதுல ஒன்னு மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்றாரு தேவதூதன் மாதிரி இல்ல ஏசுவை போலவே மாறி போவோங்கிறாரு இல்லையா அல்லே லுயா கைய வைத்து அல்லேல சொல்லுவோமா அல்லே லுயா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த புத்தகத்தை வேத புஸ்தகத்தை தியானம் பண்ணா அட்டே அப்பா அடைய அம்மா இருக்கு ரகசியங்கள் பூரம் அப்படியே புதிஞ்சு கிடக்குது அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு வேத புஸ்தகத்தை இனிமே தியானம் பண்ணாம இருப்பீங்களா எல்லாம் தமிழ் தெரியுமாமா படிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்க்க தமிழ் படிக்க தெரியுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பரவாயில்ல தமிழ் படிக்க தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம் தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பார்க்குறேன் சகோதரர்கள்லாம் இடத்த ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க வெரி குட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அலையிலையா ஆமாம் சகோதரர்கள்லாம் எல்லாம் பின்னால் இருக்கவங்க எல்லாம் வேதத்தை தியானம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க கைவாய்த்து ஓங்கி அல்லேலையா போடுங்க அலே இல்லையா ரகசியங்கள் தெரியணுமா அமெரிக்கா காரண்ட்டு அந்த ரகசியம் கிடையாது இந்தியா காரன்ட்டு நிச்சயமா கிடையவே கிடையாது இந்த அவன்ட்டு கிடையவே கிடையாது யா நான் ஒன்றும் பைபிளில் இருந்தால் சொல்கிறேன் நான் வெளியிலிருந்துலாம் ஒன்றும் சொல்லலை இந்தியாவை பற்றி குறை சொல்லலாம் கிடையாது பாருங்க சங்கீத நூற்றி முப்பத்தி ஐந்து சங்கீத நூற்றி முப்பத்தி ஐந்து பதினைந்து பதினாறு பதினேழு சங்கீத நூற்றி முப்பத்தி ஐந்து நம்ம ஆளுங்க ஏன் அவங்களால முடியாதுன்னு சொல்கிறேன் இங்கே இருக்கு அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது அவைகளுக்கு இருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை இது வரைக்கும் ஓகே அதுக்கு பிறகு தான் அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள் இல்லையிலையா அமெரிக்காக்காரன் இந்த அதெல்லாம் கும்பிடலை அதனால் கொஞ்சம் அவன் ராக்கெட்லாம் கொஞ்சம் ஈஸியாக விட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையிலையா ஆனால் அவனுக்கே தெரியாத விஷயம் நம்ம ஆளுக இதை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட கொஞ்சம் கம்மி தான் இல்லையே லூயா ஆனால் நீங்களும் நான் இந்த புத்தகத்தை கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ரகசிய புஸ்தகம் அமெரிக்காக்காரனும் இதை படிக்கிறதை விட்டுவிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அமெரிக்காக்காரனும் இந்த ரகசிய புத்தகத்தை வேதாகம புஸ்தகத்தை ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து கோர்ட் ரூம்லேருந்து எல்லா பக்கத்துலேருந்து எடுத்துட்டான் இல்லை லிய்யா எடுத்துட்டான் எடுத்து விட்டான் அவன் எடுத்த இருந்து ஸ்கூலில் அவன் அவன் வரான் டமால் டிமால் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு போயிடுதான் நாற்பது இருபதுன்னு பிள்ளைகள அங்கே கொண்டு போட்டு அவன் பாட்டு போயிட்டுருக்கான் அங்கே வேதம் இருந்துச்சுன்னா துப்பாக்கி ஏன் வருது வராது தூதன் பாதுகாப்பான் எடுத்துட்டாங்க அன்புட்டு நடக்குது அல்ல இல்லையா அமெரிக்காவில் வேதம் இல்லை வேதம் இல்லைன்னு ஒன்று அவனுக்கு இன்னைக்கு கடவுள் யார் தெரியுமா துட்டு தான் கடவுள் காசே கடவுள் அவன்தான் அவனுக்கே கடவுளா இருக்கான் அவனே அவன் அவன் அவன பாத்து அமெரிக்காக்காரன் கண்ணாடியில அவ மூஞ்ச பாத்தி அவ மூஞ்ச பார்த்து தன்னையே கடவுளாக்கிட்டாங்க தங்களுடைய உரிமைகளே கடவுளாக்கிட்டாங்க ஏன் ரைட் ஏன் ரைட்னு பேசி அவ்வளவுதான் அவங்களும் சுண்ணாம்பா போயிட்டாங்க இல்லையே லுயா அப்படி இருக்கும்போது இந்த வேத புத்தகத்தை எவன் எவ படிக்கிறாங்களோ தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சரக்கு கரெக்டாக இருக்கு இல்லையே லுய்யா ரகசியங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படு வெளிப்படுத்தப்படுது கை வைத்து அல்ல சொல்லுமா சொல்லுவோமா அல்ல பார்க்கும் பொழுது இந்த அண்ட சராசரமும் மனுஷன் மிருகங்கள் பறவைகள் சமுத்திரத்தை மச்சங்கள் எல்லாத்தையும் படைச்சது யாருக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனுக்காக அதை சும்மா பர்த்டே கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காரு அதனால் அவருக்குன்னு மனவாட்டிய ஒரு மனைவியை தெரிந்தெடுத்த பிறகு மனைவியார் நீங்களும் நானும் தான் நம்ம மேலே போனோம்னா மனைவி மேலே போகாட்டி அலே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட மனைவி தள்ளிவிடப்பட்ட மனைவியன் த நம்ம தள்ளி விடல அவர் தள்ளிவிடல நம்ம அவரை தள்ளி விட்டுருக்கோம் அவ்வளோதான் அவர் தள்ளிவிட மாட்டார் என்னிடம் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அவர் வார்த்தை இன்றைக்கும் அப்படியே இருக்குது அவர் வார்த்தை இன்னும் அப்படியே இருக்குது அவற்றை வர்ற யாரையும் தள்ளிவிட மாட்டார் அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கார் வா மனவாட்டியே வான் கை நீட்டிகிட்டே இருக்கார் சபையில் உள்ள நாமும் நீங்கள் வான் நான் அந்த பக்கம் போகிறேன்னு போய்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் லேலுயா நம்ம தான் ரிஜெக்ட் பண்ணுறோம் நம்ம தான் அவரை வேண்டாங்கிறோம் அவர் கை நீட்டி கரம் நீட்டி நம்மளை கட்டி தழுவதுக்கு ரெடியாக இருக்கிறாரு இல்லையிலையா அப்படி அவர் மேலே அன்பு வச்சிருக்க அவங்கள அவர் காண்பிக்கிற அன்பை நம்ம காமிக்கும் பொழுது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார் பரலோகத்துக்கு கொண்டு போய் நமக்கு புதியவான புதிய பூமியில் வச்சு மாடான மாடி மாளிகையில் வச்சு நல்லா இருக்கும்ல தேவதூதர்கள் நம்மளை கூட்டிட்டு போவாங்க மேகத்தினான வாகனத்தில் நம்மளை கூட்டிட்டு போவாங்க இந்த ஊரில் ஒரு சைக்கிள் கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அவரும் பிரச்சனை கிடையாது இந்த ஊருக்கு சைக்கிள் போதும் சைக்கிள் இல்லைன்னா நடந்தே போயிடலாம் ஆனால் பரலோகத்தில் அது நம்ம பெரிய இடம் அதனால மேகத்திலான வாகனம் ஓட்டுறதுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை தேவதூதர்கள் நமக்கு இருப்பாங்க இல்லையலுவா அதனால தான் அவர் சொல்றாரு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அல்லா அங்கேருந்து இயேசு வர வந்து தன்னுடைய பிள்ளைகளை மனவாட்டியாக மேலே கொண்டு போகிற அந்த காலகட்டத்தில் இப்போ வந்திருக்கோம் அந்த காலகட்டத்தில் வந்திருக்கோம் ஏற்கனவே ஒன்னு பார்த்தோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு நாம அவருடைய சந்ததியாக தெரிந்தெடுக்கப்பட்டோம் உலகம் உருவாரதுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலே இயேசுக்குள் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காரு இதை பார்த்தோம் இதை பார்த்தோம் இதை பார்த்துட்டு அடுத்தது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு நமக்கு பரலோகம் தர்றேன்னு சொல்லியிருக்காரு பரலகு தரங்கும் பொழுது உன் ஜாதி என்ன நீ ஆனா பொண்ணா இதெல்லாம் அவர் கேட்கறது இல்ல எல்லாரும் அவர் பிள்ளைகள் தெரியுமா மற்ற இடங்களில் மற்ற மதங்களில் பெண்கள் ஒருத்தரும் போக முடியாது பெண்கள் யா அது சொல்லும்போது வருது எது முக்கியமான பாயிண்ட்டோ அப்போ ஒரு இடி இடிக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு பிடிக்கலங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அது இப்போ இப்போ புதுசாக ஓப்பனாக படிச்சிருக்கான் ஓகே அந்த மதங்க அந்த ஒரு மதம் இருக்கு அதில் பெண்கள் ஒருத்தரும் வரணும் போக முடியாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க ஆனால் இங்க எப்படி எழுதிச்சிருக்கிறாரு மற்ற இருபத்தி ரெண்டு முப்பதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அங்கே ஆண் என்றும் பெண் பெண்ணென்றும் இல்லை எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம் தேவ தூதர்கள போல இருப்பாங்கன்னு இருக்கிறாரு அல்லே பெண்கள் நல்லா கை வைத்து ரெண்டு கை வைத்து அல்ல இல்லையா சொல்லுங்க சகோதரிகளே அல்லே லுவியா இன்னொரு மதம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க உன் மனைவிகள் உனக்கு பண்ணை அப்படிங்கிறாங்க இல்லையா படிச்சிருக்கீங்களா சிஸ்டர் அதெல்லாம் அது கொஞ்சம் படிச்சிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க உன் மனைவிகள் உனக்கு பண்ணை அது என்ன பண்ணை மாடு ஆடு மாதிரி பண்ணை மனைவி இல்லையா மனைவி இல்லையா மனைவிகள் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணிருக்க உன்னை தொலைச்சு விட்டேன் அப்படிங்கிறாரு எபிரையார் பதிமூணு நாலு எபிரையார் பதிமூணு நாலு என்ன சொல்றாரு விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு வேசி கல்லனையும் கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்திருப்பார் நியாயந்திருப்பார் விவாகம் யாருக்குள்ளும் யாருக்குள்ளும் உள்ளதுன்னு சொல்லிட்டு எப்படி கனம் உள்ளது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் ஆமாம் ஆமாம் அவர் கொடுத்த ஒருத்தியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனால் அவர் சொல்றாரு நான் உன்னை தொலைச்சு விட்டேங்கிறாரு மல்கியா ரெண்டு பதினாறு சொல்றாரு பாருங்க அவர் சொல்றாரு நான் உனக்கு கொடுத்த இளவயசின் மனைவிக்கு நீ பண்றே அப்படிங்கிறாரு ஆமா இப்படி அன்பா சொல்றாரு பாருங்க ரெண்டு பதினாறு என்ன சொல்றாரு ரெண்டு பதினாறு தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரேலின் தேவனாக்கி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இந்த துரோகத்தை பத்தி என்ன சொல்றாரு பதினாலு ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார் உன் இளவயதின் மனைவி மனைவிகள் அல்ல உன் இளவயதின் மனைவிக்கும் இருக்கிறார் உன் தோழியின் உன் உடன்படிக்கின் மனைவிமான அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அல்லா இந்த பரலோக தேவன் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான் சொல்லியிருக்கார் இல்லையா ஒரு பெண்ணு வீட்டில் ஒரு ஸ்டெப்னி இதெல்லாம் இங்கே கிடையாது ஸ்டெப்னி போட்டால் பரலோகத்துக்கு கிடையாது பரலோகத்தில் இடம் கிடையாது அது சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்கிறாரு விபச்சாரக்காரன் பரலோகத்துக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் எழுதி வச்சுட்டாரு விபச்சாரக்காரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது மனைவி பக்கத்தில் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது சைடில் லுக்கு விட்டாலே பிரச்சனை தான் புதிய ஏற்பாட்டில் போய் செய்யலாம் கதவு மூடிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பெண்ணுக்கிட்ட லுக்கு விட்டாலே அவுட் இல்லையா ரொம்ப கஷ்டந்தான் ஆம்பளைகள் ஒழுங்கு மரியாதையாக பைபிளை தியானம் பண்ணலை உங்கள் திண்டாட்டம் தான் ஐயா ரொம்ப கண்டிஷன் டஃப் ஆமாம் பழைய ஏற்பாட்டில் வேற புதிய பழைய பாட்டுல தான் தப்பு புதிய பாட்டில் ஒரு லுக்கு விட்டாலே முடிஞ்சு போச்சு லேலுயா ஆமா அங்க அந்த புஸ்தகத்துல அந்த அவங்க புத்தகத்துல என்ன எழுதியிருக்காங்க உன் மனைவிகள் உனக்கு பண்ணை இந்த பண்ணையில நாலு ஆடு வேண்டான்னா உடனே நால வித்துட்டு அடுத்த நாள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியா லேலுயா ஒருத்தன் சொல்றான் பெண்கள் யாரும் பரலோகம் போக முடியாதுங்க அடுத்தவன் சொல்றான் எப்பா இது ஆட்டம் அந்த மாதிரிப்பா எத்தனை வச்சுக்கான் அவன் வச்சிக்கல அப்படின்னா அது அவன் அவன் தப்பு அவன் புஸ்தகத்தை வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தா இது பப்ளிக்கில் பிளாட்ஃபார்ம்ல அதை பேச முடியாது ரொம்ப கொடுமையான நிலை பெண்களுக்கு அங்கே ரொம்ப கொடுமையான நிலை இருக்கு ஓபன் பிளாட்ஃபார்ம்ல பேச முடியாது ஓபன் பிளாட்ஃபார்ம்ல பேச முடியாது அவங்க வேதத்துல எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பெண்களுக்கு இழ இழைக்கிற கொடுமைகளை எழுத முடியாது வெளியில சொல்ல முடியாது ஆமா ஆனா யூடியூப்ல போனா படம் படமா போட்டு காமிக்கிறான் ரத்த கண்ணீர் தான் நமக்கு வரும் வரலோக தேவன் ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து பார்த்து படைச்சி அவளுக்குரிய கணவனுக்கு கொடுக்கறாரு கொடுக்குறார் ஏசாய முப்பத்தி நாலு பதினைஞ்சு பதினாறுல சொல்றாரு அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாத இராது அவருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அழகா சேர்த்து வைக்கிறாரு அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம ஏவாலையும் சேர்த்து வச்ச அதே தேவன்தான் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிய கொடுக்கறாரு ஆனா இதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒன்று மனுஷன் பல மனுஷிகளை தேடி போய்கிட்டு இருக்கான் அது தேவ சித்தம் அல்லவே அல்ல லேயா ரகசிய புஸ்தகம் இந்த புஸ்தகத்துல இருக்கிறது தான் ஃபைனல் நான் இவ்வளவு ஏன்னு சொல்றேன்னா மற்ற புஸ்தகங்கள் அது பரலோக தேவனால் எழுதப்பட்டவை அல்ல அது பாலா போன மனுஷன் எவனோ வேண்டாம் வேண்டாம் நான் ஏன் அவங்கள பிடிச்சி திட்டுறேன் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி போடுவோம் ஆமா அது நிச்சயமா அந்த புஸ்தகங்கள் உன் ஜாதி என்ன ஜாதின்னு கேட்கிற அந்த புஸ்தகங்கள் உன் மனைவிகள் உனக்கு பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு மந்தன் சொல்ற அந்த புஸ்தகங்கள் அவைகள் நிச்சயமாக ஒரு சிருஷ்டி கர்த்தராக எழுத கர்த்தரால் எழுதப்பட்டதாக இருக்கவே முடியாது இடது கண்ணு எனக்கு வேணும் வலது கண்ணை நோண்டி எடுத்துக்கிறேன் ஒரு கண்ணில் வெண்ண அடுத்த கண்ணில் என்னதான் சுண்ணாம்பு போடுவாங்களா பரலோக தேவன் தான் ஆணையும் படைச்சாரு பெண்ணையும் படைச்சார் அப்படி இருக்கும் பொழுது ஆணுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பெண்ணு கண்ணில் சுண்ணாம்பு போட்ட போடுறாங்கன்னு சொன்னா சுண்ணாம்ப போடுன்னு சொன்னா அது கடவுளால் எழுதப்பட்டதாக இருக்குமா யோசித்து பாக்கணும் அல்லே இலவியா அல்லே இலவியா இந்த முழு புஸ்தகத்தில் பெண்ணை அடிக்கலாம்னு எங்கேயுமே கிடையாது ஒரு இடத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு பெரம்பை கையாளாதவன் தன் மகனை பாக்கிறான் மகளை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது மகளை அடிக்கலாம் அப்படிங்கிறது எங்கேயாவது இருக்காது ம் அவருக்கு தெரியும் மகள் எல்லாம் அவருடைய கண்ணுங்க அல்லே இல்லையா அவரு கண்மணி அதை தொற்றப்படாத யாரும் மகளை அடித்து நீ திருத்துன்னு எங்கேயுமே கிடையாது மகனுக்கு இந்த பயல்களை வம்பு பண்ணுவான் பிசாசு வம்பு பண்ணி கொண்டு போவான்னு அவருக்கு தெரியும் ரெண்டு உத போட்டால் அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருக்க பிசாசு கண்ட்ரோலுக்குள்ளே வரும்னு அவருக்கு தெரியும் அலையிலயா ஆண்டவர் இவ்வளோ அன்பாக இருக்கார் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்குள்ளேயும் அது போட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது இந்த பயலுகள் அறுபது நாள் அஞ்சு நாற்பது நாளுக்குள்ள வந்து இந்த மனைவி வேண்டாங்கிறான் இவளுக அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் முப்பது நாள்லேயே இந்த புருஷன் எனக்கு வேண்டாங்கிற ஆளுக கொஞ்சம் பொம்பளை பிள்ளைய ஆணுக்கு பெண் சரிசமும் போனா இந்த லட்சணத்துல இருக்கு எனிவே ஆண்டவர் பெண்ணை அடிக்க சொல்லி இங்கே சொல்லவே இல்லை ஆனா இன்னொரு புஸ்தகத்துல வேற ஆட்டங்கள் எழுதின புத்தகத்துல சேவைப்படும் போது உன் மனைவியை அடிக்கலாம் மூக்கை வெட்டலாம் காதையும் வெட்டலாம் கேட்க ஆளு கிடையாது கேட்க ஆளு கிடையாது இங்க நீ உன் மனைவியை மட்டும் கைய வச்ச லாரி ஒன்னு சைட்ல ஆண்டவ ரெடி பண்ணிருக்க நீ அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு டிவிஎஸ் ஃபிஃப்டியில தானே ரோட்டில் போவே என் மகளை அடிச்சுட்டு நீ ரோட்டுக்கு வருவிய வா ஒரு தான் அவ்வளோதான் அப்புறம் ஆஸ்பத்திரியில போட்டு கையில கட்டிக்கிட்டு வரணும் எந்த மனைவியை அடிச்சியோ அந்த மனைவி தான் ஒத்தனை போட்டு விடுவா இல்லையா நீ தண்ணி அடிச்ச வீரன் ஆயிடுதியா தண்ணி அடிச்சனா வீரனாக்கி வீட்டுல மனைவியை வந்து அடிக்கிற அளவுக்கு வீரனாயிடு சகோதரிகள் பாருங்க தண்ணி அடிக்கலன்னா அடிக்கிறதுக்கு பயம் அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க அவருக்கு தண்ணி அவருக்கு தண்ணி அடிச்சாதான் தைரியம் வருது உங்களை அடிக்கிறதுக்கு ஆனாலும் அவங்களுக்கும் அந்த தண்ணி எடுக்கிற பாட்டிக்கும் ஆண்டவர் அவரு சொல்றாரு நீ தண்ணி அடிச்சுட்டு தைரிய ஆனா நீ தைரியசாலி சாலையின்னு நினைச்சுக்காத உனக்கும் ரோட்ல டேஸ்மாக் வழியில ஒரு கல்லை போட்டிருக்கேன் உன்னைய கவுத்தி விடுறதுக்கு இல்லையா தொடப்படாது மனைவியை தொடுறதுக்கு அடிக்கிறதுக்கு இந்த வேதத்துல இடமே அவர் கொடுக்கல கையை வைத்து அல்ல சொல்லுமா சகோதரிகளை அல்ல இல்லையா இதை ஏன் தியானம் தியானம் பண்றோம் இவற்றை ஏன் தியானம் பண்றோம்னா இந்த வேத புஸ்தகம் தான் ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பெரிய ரகசிய புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்த பரலோக தேவனுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணுமா இல்லையா இல்லை அப்புறம் இந்த ரகசியத்தை மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அவங்க பரலோகம் வரணும்னு நம்ம செய்யணுமா இல்லையா இதைத்தான் அவர் சொல்றாரு முதல்ல நம்ம நம்மளை காப்பாத்திக்கணும் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இந்த கணக்கு எப்போதுமே இருக்கணும் அடுத்த கணக்கு நான் பரலோகத்துல போகும்போது என்னோட சேர்த்து என் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கணும் ஒளி ஏசுங்கிற ஒளி நமக்குள்ள இப்படித்தான் இருப்போம் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல எடுத்துக்கொள்வோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்றே நீண்டேன் இனி வரப்போற மகிமை எப்படி இருக்க போது பரலோக தேவனோடு எப்படி இருக்க போகிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று மூணு நாளில் அவர் சொல்கிறாரு பரலோகத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் கேட்டுச்சான் கேட்குறான் எல்லாத்தையும் கேட்குறான் பாருங்கள் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது மனுஷன் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது வானத்துல இருக்கு வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதை அப்படின்னு பார்த்தோம் எஸ் ஆறுபத்தாறு ஒண்ணுல ஆனா யோவான் பார்க்கறான் வருது அதுதான் இனி வரப்போற மகிமை இனி வரப்போற மகிமை அவன் பார்க்கறான் என்ன வருதான் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் ஒரே மேட்டரை எத்தனை தடவை சொல்றாரு பார்த்தீங்களா ஒரு தடவை சொல்லிட்டு விடலாமே நாலு தடவை ஒரே மேட்டரை சொல்றாரு ஏன்னா நமக்கு புரியாது அதனால கொஞ்சம் நல்லா சொல்றாரு லே இல்லையா அவர் நம்ம கூட இருப்பாராம் நம்ம அவர் ஜனங்களா இருப்பாராம் அவர் நமக்கு தேவனா இருப்பாராம் அதுக்கு பிறகு பாருங்க அவருடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின கை வைத்து அல்லே சொல்லுவோமா அல்லா இதுதான் இனி வரப்போற மகிமை இந்த வரப்போற மகிமைக்கு இக்காலத்து பாடுகள் ஒப்பிடத்தக்கவை அல்ல அதனால இப்ப நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஆண்டவர் சொல்றாரு இனி வரப்போற மகிமைய கணக்குல கொண்டு இக்காலத்து பாடுகளை என்ன செய்யணுமா அப்படியே நீ ஒரு பக்கம் ஓம்பாட்டுக்கு இரு நான் இயேசுவோட பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறேன் அப்படித்தான் அல்ல இல்லையா இயேசுவோட கை பிடிச்சிட்டு நான் ஜாலியாக இருப்பேன் அப்படித்தான் கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் மெய்யான சந்தோஷம் உண்டு வேற யாருக்கும் கிடையாது நம்ம நாட்டில் தான் உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி எப்பா அஞ்சு லட்சம் கோடி வச்சா பத்து லட்சம் கோடி வச்சா நீ என்ன சோத்த தவிர தங்கத்தியா தின்ன போற முடியாது இரும்ப தின்னுவையா இல்ல ஏரோப்ளைன் ரொம்ப நல்லா இருக்குது பறக்குது ஏரோப்ளைனை உடைச்சு தின்னுவையா முடியாது நீ நாங்க சாப்பிடுற சாப்பாட தான் சாப்பிடுவார் ரெண்டு சப்பாத்தி குறையதான் சாப்பிடுவாய் ஏன்னா வேதம் சொல்லுது பணம் உனக்கு கொல்லி வைக்குதுன்னு வேதத்தை எழுதி வச்சிருக்கிறார் உன் பணமே உனக்கு கொல்லி வைக்கணும் எழுதி வச்சிருக்கிறார் அல்ல ஆமா ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் குடிசையில் மேலே அங்கிட்டு இங்கிட்டு ஓட்ட கஞ்சி சாப்பிட்டுட்டு கேப்பை கஞ்சி சாப்பிட்டுட்டு இப்போ கவர்மெண்ட்டில் நல்ல அரிசியெல்லாம் தராங்க இருபது கிலோ அரிசிலாம் தராங்க கேப்ப கஞ்சிலாம் நீங்கள் இப்போ யாருமே குடிக்கிறதில்ல அது உடம்புக்கு சக்தி நல்லது சாரி பரவாயில்ல சோறு தான் சாப்பிட்றான்னு வைங்களேன் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு மீனை வேறு விளையாட்டி போட்டிங்களே இப்படி எல்லாம் பண்ணிவிட்டீங்களே எல்லா ஸ்டார் ஹோட்டலுக்கு மீனை போட்டு போய் மீனை வாங்க முடியலையே இல்லையா பரவாயில்ல நீங்கள் கிராமத்தில் மீன் பக்கத்தில் மீன் இப்போ மீன் பிடிக்கிற இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு நல்ல மீன் கிடைக்கும் மீன் குழம்ப கொஞ்சம் அழகாக சாப்பிட்டு பழைய சாதம் சாப்பிட்டா தரையில் இப்படி படுத்தா பார்த்தீங்களா மேடை பாருங்கள் எவ்வளோ சூப்பர் மேடை பாருங்கள் பட்டணத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேடையை இன்னும் அண்ணான்னு போடுவாங்க எவ்வளோ சிம்பிளாக மேடை போட்டிருக்கீங்க பாருங்கள் அதை மாதிரி சிம்பிளாக இப்படி தரையில் அப்படி படுத்தா என்ன சுகமான தூக்கம் அல்லேலுவியா கையை வைத்து அல்லேலையா சொல்லுமா அலேலிவியா இது எது கொடுத்துருக்காரு யோவன் பதினான்கு இருபத்தி ஏழுல சொல்லியிருக்கிறாரு என்னுடைய சம சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அலேலுவியா வேற எந்த கடவுள் அது உங்கள் இருதயம் அவரை மகான் நிறைய டூப்ளிகேட்லாம் வந்திருக்கிறானுங்க ஆளுங்க நிறைய வந்துருக்க இந்த பக்கம் ஒரு நடிகை இந்த பக்கம் ஒரு நடிகைலாம் எல்லாம் வச்சுக்கிறாங்க இந்த ஆளுங்களா அது உங்கள் இருந்தயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கதா ஏதாவது சொல்றேன் அப்படி ஏதாவது என் பக்கத்துல வரனா முதல்ல ஐம்பதாயிரம் கூட ஒரு ஹோமம் மன்னனுங்கிறாங்க ஆமா அது வேண்டாம் அதுக்கு மேல வேண்டாம் அல்லா இவர் ரொம்ப அசால்ட்டாக ஏசு சொல்றாரு என்ன சொல்லியிருக்கிறாரு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கையை வைத்து அல்ல சொல்லுவோமா அலையலையா அப்படினா என்ன அர்த்தம்

சம பூமி ஆவாய் சகரியா பர்வத சகரியா ரெண்டு நா சகரியா நாலு ஆறு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சங்கீதக்காரன் சொல்கிறான் மலைகளை என்ன பண்ணுவாராம் வழிகளாக்கி விட்டுருவாராம் மலைய மலை மாறி நிற்கும் நீங்கள் பக்கத்தில் போனோடனே வழியாகி போயிடும் இல்லையல்லையா நல்லா இருக்கும் நீ உங்கள் சகோதரனுக்கு இதெல்லாம் அப்படி நடக்கும் சொல்லுவான் நீ இந்த கூட்டத்துக்கு வந்தே ஆகும் நீ இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் நீ எதுனாலும் பண்ணிக்கப்பா நான் வரேன் நான் அங்க போனால் ஒரு பயம் ஒரு சுடுகுஞ்சு இருக்காது ஒன்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இருப்பாங்க இந்த மலை போல நிக்கிறது எங்க போச்சுன்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இல்லை இல்லையா அப்போ மலை போல பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே பூன்னு சொல்லி ஊதிர்லாம் அதை எப்படி ஏசுவின் நாமத்துலன்னா முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம வரும்போது உங்க சகோதரனை இருதயத்துக்குள்ளே டிங் டிங்னு இடிச்சுக்கிட்டு இருந்தான் நீ ஏங்க வந்தேன்னு சொல்லி பண்ணா நீங்க ஏசு ஏசுன்னு போட்டோன்னே அவன் தூரம் போயிட்டான் அப்படிதான் முடிஞ்சு போச்சு கடல்ல கொண்டு தள்ளிப்பிட்டீங்க ஏசுன்னு சொன்னவன அவன் கடலுக்குள்ள ஓய் முடிஞ்சு போச்சு அவன் ஜோலி காலி இல்லையா அப்போ கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும் அது சொல்றாரு பிலிப்பியர் நாலு நாலுல எப்படி இருக்கணும்னு சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவே நிறைய போட்டிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் இல்லையா அதை பார்த்துட்டு அதுக்கு போஷிக்கிற தேவன் யோபு சொல்றான் சிவிங்கலங்களுக்கு அவைகளுக்கு ஏசு சாப்பாடு கொடுக்க வாய் திறந்து வாங்கிக்கிடுமா அவரு கையை எடுத்துக்கிட்டாருன்னா மாண்டு மண்ணுக்கு போகுமா என்ன வருங்களே அல்ல இல்லையா பூமியின் கடையாந்திரங்கள் ஆழத்துல உள்ளதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு சிங்கத்துக்கு இறைய கொடுக்குறாரு நம்ம அதை விட விசேஷமானவர்களா இல்லையா அப்போ நம்ம பாரத்தை நமக்கு வந்திருக்கு எதிர் போல வர்ற மலைய கடல் போல பாஞ்சி வர்றத ஏசுவின் நாமத்துல இறையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அது அது வாட்டுக்கு வந்த வழியாவே திரும்பி போகும் இல்ல அவ்வளவுதான் ஏசுவின் மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட மூஞ்ச தூக்கிட்டு இருக்கக்கூடாது இதுதான் கிறிஸ்துவத்துல கொள்கை கிறிஸ்துவ நம்ம கிறிஸ்துவ பிடிச்சிருந்தோம்னா கிறிஸ்துவ நம்ம பிடிச்சிருந்தோம்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம மூஞ்சி உருன்னு இருக்கப்படாது இல்லையிலயா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் உங்க சகோதரனுக்கு போட்டு வாட்டி வாட்டி பார்த்தாங்க வாட்டி வாட்டி பார்த்தா அவங்களுக்கு தான் அது வாடுதலாக முடிஞ்சதே தவிர இந்த மூஞ்சி இன்னைக்கு வரைக்கும் மாட்டேங்குது இல்ல இல்லையா இந்த பிடிச்சா அந்த பிடிச்ச உன்னை கொண்டு ஜெயிலில் தள்ளி போட்டோன்னாங்க எதுக்காக நீதியா நேரமையா ஏசுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக அது மட்டும் பிடிக்க மாட்டேங்குது ஏன் பிடிக்க மாட்டேங்கன்னு தெரில அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ போட்டு அவர் நீவியாக இருந்தனால சிறுவையில் அடித்து கொண்டு போட்டானுங்க அவரை யாரும் கொல்ல முடியாது அவரே தான் ஆவியாக கொடுத்தார் அடித்தானுங்க ஆணியும் அடித்தானுங்க ஆணியாக அடிச்சானுங்க அவர் எதுன்னு தப்பு பண்ணியா அடிச்சாங்க அவர் தப்பு பண்ணினாரா இல்லை அவர் தப்பு பண்ணலை அதனால தான் பிரச்சனை அன்னைக்குள்ள அதே தான் இன்னைக்கு இருக்குது உங்கள் சகோதர ஐயத்தில் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னா நீ எப்படி நேர்மையாக இருக்கலாம் நாங்கள்லாம் சாக்கடையில் இருக்கும்போது நீ மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வெள்ளையஞ்சுள்ளையுமா எப்படி வர்ற நான் என்னையா பண்ணுவேன் எனக்கு சாக்கடை ஸ்மெல் பிடிக்கலப்பா எனக்கு லஞ்சம் பிடிக்கலப்பா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படியா உன்னை ஜெயிலில் கொண்டு போட்டுருவோம் உனக்கு இடம் ஜருகான இடம் எங்க ஜெயிலில் அப்படின்னு போட்டு வெரைட்டி வெரைட்டி வந்தாங்க நாங்களாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த பரலோக தேவன் இந்த பரலோக தேவன் இந்த பரலோக தேவன் அவர் பிள்ளை கூட இருக்கும்போது அவர் நினைக்காம நீ எங்கேயும் அவர் பிள்ளைய கொண்டு போக முடியாது தலை முடிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்குங்கிறார் இயேசு அனுமதி இல்லாம தலை முடி கூட விழாது அல்ல இலையா ரொம்ப அசால்ட்டான நினைச்சாங்க விரட்டி பார்த்தாங்க ஐயோ பாவம் அவங்க அதுக்கு மேலே பேச வேண்டாம் உங்க உங்க சகோதர முகம் மட்டும் அப்பமும் வாடலை இப்பமும் மாட்டேக்கு அதுக்கு இது வாடாமல்லி இது வாடாமல்லி வாடாது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எப்போதுமே இப்போ ப்ரொமோஷன் கிடையாதுன்ட்டாங்க ஐயா காலத்துலேயும் அப்படி அம்மா இப்படி தான் ப்ரொமோஷன் இல்லைன்னாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால என் பேட்ச்மேட்டுக்கெல்லாம் பிரின்சிபல் செக்ரட்டரியும் ப்ரொமோட் போட்டாங்க என் பேர் மட்டும் அதுல இல்லை அது எங்க போச்சு என் பேர் நானும் தேடி தேடி பார்க்க இருக்க மாட்டேக்கு அல்லே லூயா ஆண்டாவட்ட கேட்டா மகனே உன் பேரை நான் தான் எடுத்து போட்டாங்கிறாரு நம்ம நினைக்கும் ஐயோ ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சா மகனே நான் தான் அந்த லிஸ்ட்ல இருந்து உன் பேரை எடுத்து அந்த லிஸ்ட்ல என் பிள்ளை பேர் இருக்கப்படாது அப்ப ஐயா எந்த லிஸ்ட்ல இருக்கு வேற ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு பிள்ளை தெரியுது அவரு இல்லையா அது ஸ்பெஷல் லிஸ்ட் ஒரே ஒரு பேர் தான் அதுல இருக்கு ஆமா அது வரும் மெதுவா வருவோம்லயா வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் ஏசு நமக்கு பிரச்சனையை தீர்க்கிறாரா உடனே ஐயா இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணி ஐம்பத்தொன்பது நிமிஷத்துக்கு நீங்க விடுதலை தராட்டி நீங்களும் ஆச்சு நானும் ஆச்சு நான் போறேன் இப்படி யாராவது சொன்னா போக வேண்டியதான் எங்க போனோம் அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு போய் சேர வேண்டியதான் இயேசுவின் ராஜ்யத்துல ஐயா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சாட்டிட்டேன் தாவிது மாதிரி உங்கள்கிட்ட சாட்டிட்டேன் நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்கய்யா உங்க நேரத்தில் பண்ணுங்கயாண்ணா ரைட் நான் பாத்துக்கிறேன் பிள்ளம்பாரு எப்படி காமிப்பாரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடும் அவர் அவர் சமூகத்தில் சாட்டின உடனே ஒலிம்பிக் கோல்டு மெடல் கிடச்ச மாதிரி ஆகிடும் பிரச்சனை தலையுக்கு மேலே நிற்குது ஆனால் பிரச்சனையை பார்க்குறமே தவிர அந்த தாக்குதல் நமக்கு வரமாட்டேங்க தாக்கல் வரமாட்டேக்கு ப்ரமோஷன் இன்னைக்கு இல்லை பொய்கேசுகள்லாம் இருக்குது ஆனால் மூஞ்சை பார்த்தா அப்படி தெருதா ஏன் மூஞ்சை பார்த்தா அப்படி தெருதா தமிழ்நாட்டிலே ஒரு டப் மோஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்குன்னா தமிழ்நாட்டு என் பாக்கெட்ல தான் இருக்க மாதிரி இருக்கிறேன்னா அது அப்படித்தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் அவர் யாரு வானமும் என்னுடையது பூமியும் என்னுடையது பூமி நிறைவும் என்னுடையது உங்க அப்பா எங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆளு இல்லேலையா சுண்டு வரல பூமியை தொங்க விட்டுருக்கார் இப்படிப்பட்ட தேவன் நம்ம அப்படிதான் இருக்கணும் எப்படியே வானமும் என்னுடையது பூமியும் என்னுடையது நான் யாரு எங்க அப்பா யாரு லே இல்லையா எங்க அப்பா அப்படி ஓனர் நான் அப்படித்தான் இருப்பேன் உங்களுக்கு வெறும் நாலு லட்சம் கோடி தானப்பா இருக்கு உங்களை அத்தனை பேரையும் பாக்கெட்ல போட்டிருக்கவர் எங்க அப்பா இல்ல இல்லையா அப்படிதான் ப்ரொமோஷன் இல்ல அது பூதாகரமா நிக்குது கண்ணுக்கு மட்டும் தெரியுது தாக்குதல் தெரிய மாட்டேங்க இப்படி பண்றார் இப்படி இருக்கு நான் என்னன்னா இக்காலத்து பாடுகள் இனி வரை மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அடுத்தது ஒரு ஸ்டெப் வச்சிருக்காரு அந்த ஸ்டெப்ல எது மலையோ அந்த மலை இல்லாம போயிடும் வாட்டுக்கு வரும் அது சாதாரணமான சூப்பர் சூப்பர் எதிர்நோக்கி இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா இருக்கணும் சகோதரிகளே எப்படி இருக்கணும் ஒலிம்பிக் மெடல் கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் தான் இருக்கணும் ஐயா எனக்கு முட்டு வலி அப்படி இருக்கியா அப்படியா ஒலிம்பிக் மெடல் இருக்க மாதிரி வச்சுட்டு ஏசவன் நாமத்தில் முட்டு வலியே போனா அது போகாதோ போகாதோ அந்த அவருக்கு எத்தனையோ வருஷம் இருந்தது போதிருந்தாரு எல்லாருக்கும் அப்படிதான் நேற்று ஒரு சகோதரி வாதத்தில் இருந்த சகோதரி எந்திரிச்சு நின்னாங்களா நடந்தாங்களா வந்திருக்காங்களா அன்னைக்கு நடக்க முடியும் உங்களால இல்லையா நடக்க முடியும் இந்த பரலோக தேவனால முடியாதது ஒண்ணும் இல்லை ஏசு ஏசுன்னு சொன்னா இறங்கி வந்துருவார் இறங்கி வந்து பண்ணுவார் பண்ணுவார் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் அந்த பாடுகளோட போகணுன்னு ஒரு கணக்கு போட்டிருப்பார் அது போனாதான் ப்ரொமோஷன் வச்சுருப்பாரு அப்போ அழக்கூடாது அப்பா இந்த பாடுகள் சூப்பராக இருக்குது இடுப்போலி நல்லா இருக்குதுப்பா சூப்பராக இருக்குதுப்பான்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள் சூப்பராக இருக்குது இருக்குதுன்னு சொல்ல அவருக்கு பரலோகத்தில் உட்காரவே முடியாது ஐயா இது என்னது இந்த முள்ளப்படி இடுப்புஓலிய போய் சூப்பர்னு சொல்லுது அப்படிப்பார் இது எப்படி இடுப்பு வலியும் சூப்பர்னு சொல்லுது ஏ மிகாவில் போப்பா அந்த இடுப்பு சரி பண்ணிட்டு வாப்பான்ருவார் இல்லை இல்லையா ஆமாமா ஆமாம் நான் என் ஜோலியே அந்த ஜோலி தான் உங்களுக்கு உடம்பு இடுப்பு வலி சரியாக போச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு பிடி பிடிக்கும் பார்க்கலாம் பிட்டி வலி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பாக இருக்கும் சகோதரிகளுக்கு பிட்டி வலிங்கிறது எங்களுக்கு தெரியாதில்ல ஆம்பளைகளுக்குலாம் அதெல்லாம் தெரியாதில்ல எங்களுக்கு எங்கே பிட்டி வலி ஆனால் உங்களுக்கு யாருக்காவது அது பிட்டி வலி போயிடுச்சுன்னா போதும் அது அப்பப்போ எனக்கு வரும் அப்படி இப்படி ஒரு ரவுண்டு அடிக்கும் பார்க்கலாம் வெயில் சிரிச்சுப்பேன் ஆஹா யாருக்கோ சகோதரிக்கு பிட்டி வலி சரியாக போயிருக்கு வேதத்தை தியானம் பண்ணும்போதே சரியாக போயிட்டுன்னு அர்த்தம் சிரிச்சுப்பேன் நல்லா வலிக்கும் சிரிச்சுப்பேன் அதை கண்டுக்க அது கண்டுக்கக்கூடாது கண்டுக்கப்படாது ஏன்னா இந்த பரலோக தேவனுக்கு வல்லமை உண்டு ஏசுவன் நாமத்தில் போனால் ஓடி போகுது அப்புறம் எதுக்கு நம்ம எங்கே விலை பண்ணோம் அது ஒரு நாள் வலியோட சேர்த்து முட்டு வலி ரெண்டு முட்டு வலி கொஞ்சம் ஓவர் என்ஜாய்மெண்ட் எனக்கு ஏன்னா பெயின் கொஞ்சம் கூட வலி கொஞ்சம் கூட இது அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் ஜபம் பண்ணும்போதே இப்படி ஏறும் அதுக்கு பிறகு ஏசுவன் நாமத்தில் போ உன் வேலையை காமிச்சிட்டு இல்லை வெளியே போ கெட் அவுட் அப்படின்னா போய்டும் இல்லை இல்வியா ஆமாம் கெட் அவுட்னு சொல்லி போகலைன்னா அப்போ அர்த்தம் என்னன்னா யாருக்கும் அந்த வியாதி சரியாக போயிட்டு அந்த வியாதியோட தாக்கத்தை கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை சுமந்துக்கணும் இப்போ பீகார் போயிருந்தேன் மூணு வாரத்துக்கு முன்னால் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தால் ராத்திரி ஒரு மணிக்கு ஜெவம் பண்ணும்போது இந்த வலி இந்த இடத்துல வலி இந்த கணுவில் வலி நல்ல வலி ஆ இது என்னது ராத்திரி இத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது சரி நம்ம சொல்லி ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் சொல்லி ஏற்றவன் நாமத்தில் போ அப்படின்னா போக மாட்டேங்குது ஆஹா சரி மேட்ரு கொஞ்சம் அப்போ யாருக்கோ சோகமாயிட்டு அப்போ போகாது உடனே போகாது யாருக்கா சோமமாச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் இருக்கும் அது தெரிஞ்சும் சரி யாருக்கோ சோகமாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிடுச்சு மறுநாள் காலையில் சிறு கூட்டம் போடும்போது சொன்னேன் தேத்து யாருக்கோ இந்த இடத்துல அடிப்பட்டது சரியாக போயிருக்கு எனக்கு அதில் பெயின் இருந்தது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போச்சு அப்படின்னாரு அங்கே இருந்து ஒரு சொன்னார் டமார்னு ஏன் பொண்ணுக்கு தான் அப்படின்னாரு காய் கீழே விழுந்து உடஞ்சிருந்து தான் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த பொண்ணு சொல்லலாம் அப்பா கை வெளி சரியாக போயிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை கிராக்கு மேக்குன்னு அங்கே ஒன்றுமே இல்லை காணாமல் போயிட்டு அங்கே போக போய் இங்கே கொஞ்சம் வலி இல்லையா எவ்வளோ ஒரு வேலையை நம்ம கொடுத்துருக்காரு அப்போ இந்த பரலோக தேவன் இவ்வளோ வேலையாக சூப்பர் நேச்சுரலாக பண்ணுறாரு நமக்கு பண்ண மாட்டாரா நமக்கு பண்ண மாட்டாரா அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருப்போமா எப்போதும் சந்தோஷமா இருப்போமா ஒரு நாள் சந்தோஷமா இல்லாமல் போயிட்டுன்னா வேஸ்ட் அது ஒரு நாள் மூஞ்சை தூக்கி வச்சா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் வேஸ்ட்டு வேஸ்டே பண்ணப்படாது வேஸ்டே பண்ணப்படாது நாளாக மட்டும் வேஸ்டே பண்ணக்கூடாது என் மனைவிக்கு ஒரே சந்தேகம் ஒரே சந்தேகம் நீங்கள் ஒரிஜினலாக தான் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லைன்னு நடிக்கிறீங்களா நான் கேட்டேன் அருமையான என் மனைவியே என் கூட எத்தனை நாள் வாழ்திருபத்ரெண்டு வருஷம் ஒரு மனுஷன் ஒரு மாதம் டூப் போடலாம் ரெண்டு மாதம் டூப் போடலாம் இருபத்ரெண்டு வருஷம் டூப் போட முடியுமா இருபத்ரெண்டு வருஷம் எப்போதும் சொந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தால் டூப் போட முடியுமா இப்போ தான் மெதுவாக கண்டுபிடிச்சிருக்கா இந்த ஆளுக்கிட்ட இவ்வளோ ஸ்பீடாக உள்ளே வரதுக்கு முன்னாலே இந்த சந்தோஷத்தை அப்பமே கொடுத்துருக்காருன்னு இப்போ தான் கண்டுபிடிக்கிறா அல்லா அந்த லைன்ல அம்மையாரும் இப்ப வந்திருக்காங்க ஆமா விசுவாசத்துக்குள்ள வந்துடணும் பிரச்சனையா அவர் சொல்றாரு அழகா சொல்றாரு ஒன்று பேர் அஞ்சு ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்கங்கிறாரு அல்லையா உங்களுக்கு ஒருத்தர் அவருக்கு பேர் என்ன விசாரிக்கிறவர் அல்லையா நீங்க கேட்டு விசாரிக்கிறவர் இல்லை அவரே வந்து விசாரிக்கிறாரு உங்களுக்கு பிரச்சனைன்னு அவருக்கு தெரியும் பக்கத்துல நிற்கிறாரு அவருக்கு தெரியும் அதனால கவலை பூரம் அவருக்கு சந்தோஷம் பூரம் நமக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம் நம்ம ராஜா மட்டும் பரலோகத்தில் எப்படி இருந்துட்டு இருக்காரு கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார் இல்லையிலையா ஏன்னா நம்ம போகிற போக்கு அப்படி இருக்கு நம்மக்கிட்ட ஒளி வந்திருக்கு வெளிச்சம் கொடுக்காம உலை மூடி வச்சு மூடி வச்சுக்கிட்டு நமக்கு இருக்கிற முடுக்கோணு பிரச்சனைக்கு ஐயோ ஐயோ அப்பா இந்த பிரச்சனைன்னு அவரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கேன் அவர் அடாடாடாடாடாடா பிள்ளை ஓ இடுப்பில் இருக்க சாவிப்பார் பரலோகத்தின் சிறவுகோள்களெல்லாம் கொடுத்துருக்கேன் ப்ளூரல் பன்மையில் கொடுத்துருக்கேன் நீ நிட்டுனா வியாதி சரியாகுது நீ நிட்டு இப்படி என்னென்னா பிசாஸும் ஓடுது இம்போட்டியும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் இடுப்பில் பாரு அந்த சாவியை பாறேன் அப்படிங்கிறார் இங்கே சின்னோண்டு விஷயத்துக்கு எப்பா எப்பா நம்ம அழுதுகிட்ருக்கோம் இதை பார்த்து அவர் நம்மளை பார்த்து அழுகிறாரு ஐயோ என் பிள்ளை அப்படிங்கிறாரு இவ்வளவு வல்லமே கொடுத்துருக்கேன் நீ பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிய லேலுயா இனிமே நமக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோம் டக்குன்னு எங்க பார்ப்போம் இடுப்புல இருக்க என்ன சாவி பார்க்க போறோம் பரலோகத்தின் திறவுகால பார்த்துட்டு ஏசுவன் நாமத்துல போ பேசாத அவ்வளோதான் போயிட்டு நம்மட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் போய்கிட்டே இருக்கணும் லேலுயா இந்த முட்டு வலி இடுப்பு வலி சொல்லினேன் நெய்யூர்ல பேசி முடிச்சா பயங்கரமான வலி இருந்தது காலையில ஜபம் பண்ணுறேன் அப்பவும் இருக்கு நான் கண்டுக்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோன்னு தரையில் படுத்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்க வலி கொஞ்சம் கூடுது ஆஹா நேற்று கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் போல தெருது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி கூட்டம் பேசணும் வெளியில் போகும்போது மொட்டு வலியும் போச்சு இடுப்பு வலியும் போச்சு அப்படின்னேன் ஒரு தரம் மொட்டு வலி போச்சு இடுப்பு வலி போச்சு ரெண்டு தரம் உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் மூணு தரம் போடணும் ஏலம் போடணும் முட்டு வலியும் போச்சு இடுப்பு வலியும் போச்சு மூணு தரம் போயிட்டு காரில் போய் உட்காந்தா முட்டு வலியும் போச்சு இடுப்பு வலியும் போச்சு இல்லையிலையா இவ்வளோ தான் இவ்வளவுதான் நல்ல அந்த ரகசியத்தை எல்லாம் படிச்சுக்கோங்க இன்னைக்கு இது எத்தனாவது கூட்டங்கிறீங்க தெரியுமா எல்லாம் அத்துப்பிடிக்கா இருக்க ஒரு ஒரு கூட்டமும் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கணுமே அது மட்டும் தான் இருக்காது அது மட்டும் தான் இருக்காது இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன் இல்லையா அது யாருடைய வல்லமை பரலோக தேவனுடைய வல்லமை அல்ல இல்லையா ஆமா சில இடத்துல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசிட்டு அது நேரம் இல்லாமல் அடுத்த இடத்துக்கு ஓடணும் அடுத்த இடத்துக்கு ஓடணும் நம்ம ராஜா அப்படி தானே ஓடினாரு போஜனம் பண் மார்க்கு படிச்சு பாருங்க போஜனம் பண்ணம் கூட அவருக்கு நேரம் இல்லையா அப்படி தான் இருந்தார் அப்படி தான் இருக்கணும் புறப்பட்டு போகிற ஆளுங்க அப்படி தான் இருக்கணும் ஆமாம் அப்படி போகும்பொழுது வலிக்கும் அடுத்த இடத்துல போகும்போது காரில் போகும்போதே தெரியும் நல்ல பாதம் உளையும் அப்படியா சரி இருந்துட்டு போ காரில் போகிற வரைக்கும் அந்த இடத்துல போய் இறங்கும் பொழுது காலை கீழே அடுத்த இடத்துக்கு கூட்டத்துக்கு போகணும் காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாலே கால் வலி போயே போச்சு ஒரு தரம் கால் வலி போயே போச்சு ரெண்டு தரம் கால் வலி போயே போச்சு இயேசு நாமத்தில் காலை கீழே வச்சா கால் வலி போயிடும் தரையில கால் வச்சோன்னா கால் வலி போயிடும் இப்படி தாங்க இவ்வளோ ஒரு பெரிய பரலோக தேவன் இயேசு உங்களோட இருக்காரு இனிமே நமக்கு உடம்புல பெயின்னு பிரச்சனை வியாதி இருந்தா ஐயோ ஐயோ அப்படியே சொல்லுவோம் டக்குன்னு பாருங்க எங்கே பார்க்கணும் இடுப்பில் இருக்க சாவியை பார்க்கணும் பரலோகத்தின் திறவுகோல்களை பார்க்கணும் கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் வல்லமையை கொடுத்துருக்காரு கையை வைத்து அல்லையா சொல்லுவோமா அல்ல நேற்று இதை பத்தி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது பரலோகத்தில் இருக்கு இதை கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் இதை எப்போதும் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த பரலோக தேவனுடைய வல்லமையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இவ்வளோதான் இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கு மற்ற புஸ்தகத்தில் என்ன இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறார் உங்களுக்கு விளங்குற மாதிரி சாதாரண ஆட்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அது என்னவர் லேலுயா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரிய பர்வதமே டக்குன்னு சொல்ல படிக்கணும் பெரிய பர்வதமே நீ என் மாத்திரம் முன்னால நீ சமபூமி ஆவாய் என் கூட யார் இருக்கா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் இருக்கிறாரு லேலுயா நான் அவருடைய பிள்ளை நான் அவருடைய பிள்ளை லேலுயா இதை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் எப்படி இருக்கணும் மூஞ்ச தூக்கிக்கிட்டா இருக்கணும் எப்படி இருப்பீங்க எப்பொழுதும் ஐயா சொல்லுங்க ஆண்கள்லாம் சொல்லுங்க எப்படி இருப்பீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல இல்லையா உங்க மனைவி நல்ல கரண்டியை வச்சு டம்முன்னு தலையில போடும்போது எப்படி இருக்கணும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சில சில டெஸ்ட் பாஸ் பண்ணி தான் ஆகணும் மனைவி நம்ம மேல கோப கணைகளை வீசும் பொழுது உலமூடிய வீசும் பொழுது அப்பவும் சந்தோஷமா இருக்கணும் மனைவியை திருப்பி திருப்பி அடிச்சிட கூடாது அடிக்கூடாது அடிக்கவும் கூடாது நீ அடுத்த பெட்ரூம்ல போய் படுன்னு சொல்லக்கூடாது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இல்லாமல் ஆக்கி விடுவாரு ஒரே பெட்ரூம் உனக்கு போதும்னு ஆக்கி விடுவாரு இல்ல இல்லையா ஆமா அடுத்த பெட்ல போய் படுக்கணும் கூட சொல்லக்கூடாது அவ தோழி தானே அப்பப்ப கொஞ்சம் கரண்டி பறந்து வரத்தான் செய்த நல்ல கிரிக்கெட்ல கேட்ச் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் குட் கேட்ச் அப்படின்னு சொல்லணும் நான் ஆண்டவருக்குள்ளே இந்த ஸ்பீடுக்கு வர்றதுக்கு முன்னால் என் மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி கோவப்படுவேன் இப்போ அப்போ இப்போமா அதை அப்போ யூஸ் பண்ணுறா இப்போ சிரிக்கிறேன் இப்போ சிரிக்கிறேன் அதே வார்த்தை தான் மனுஷன் மாறல அதே மனுஷன் அதே மனுஷி அதே வார்த்தை அன்னைக்கு அது உருன்னு கோபம் வரும் இன்னைக்கு அது சிரிப்பை வர வைக்கி பார்த்தீங்களா ஏசு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா நம்மளை மாற்றி போடுறாரு ஏசு என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஆமாம் ஒரு என் மனைவி அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரி தான் ஃபோன் பண்ணினா என் மனைவிக்கு ஃபோன் பண்ணால் மட்டும் எடுக்கவே மாட்டான் அது அன்னைக்கும் அப்படி தான் இன்றைக்கும் அப்படி தான் அதில் மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை என் மனைவியை ஃபோனில் கூப்பிடுனா மட்டும் என் பியை கூப்பிடு அப்பா பிஏ என் மனைவியை லைனில் வாங்கி கொடுப்பேன் அவன் அவன் மனைவி கிட்டே வேற யாரையும் வாங்க கூட மாட்டான் அவன் தான் வாங்குவான் நான் மட்டும் ஆஃபீஸில் இருக்கிறேன் என் மனைவி கிட்டே பேசணும்னா அப்பா வீட்டை லைனில் வாங்கி கொடுப்பேன் தான் இன்றைக்கும் அதுதான் ஏன்னா என் மனைவி ஈஸியாக எடுக்க மாட்டான் ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணணும் அப்புறம் மெதுவாக வந்து சரி ஃபோனாக போட்டுன்னு வந்து ஃபோன் எடுத்துடுவா ஆனால் இப்போ முதல்ல கோவப்படுவேன் இப்போ எப்படி தெரியுமா நான் ஃபோன் வடிப்பேன் அது ரிங் அடித்து முழுசா முடித்த உடனே சிரிப்பேன் சரி என் மனைவி ஒரிஜினல் இப்படி தான் இப்படி தான் மனைவி இருக்கணும் இப்படி தான் மனைவி இருக்கணும் அப்படின்னு சிரிச்சுப்பேன் மெதுவாக சாய்ந்திரம் கூப்பிடுவோம் ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவா நீங்கள் ஃபோன் அடிச்சிங்களோ ஆமாம் மிஸ்ட் கால் இருந்தது அப்படின்பா சார் தான் ஒம்போது மணி நேரம் கழித்து காலுக்கு திருப்பி கால் கொடுக்குறியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டுட்டிய ஆண்டவர் மாத்தி போடுறாரு பாருங்க அல்ல ஆளு மாறல மனைவி மாறல என்னிய மாத்தி விட்டார் என்னைய மாத்தி விட்டார் இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம எப்படி ஆறோம் புது மனுஷன் ஆறோம் பழைய மனுஷன் கோபக்கார மனுஷன் குப்பையில போயிட்டான் புது மனுஷன் ஏசுக்குள்ள உள்ள இருக்கிறான் இயேசு உள்ள இருக்காரு அல்லே எது கோவப்பட்டுச்சோ கோவப்பட வச்சுதோ அது நம்மளை இப்போ என்ன சிரி என்ன வைக்குது சிரிக்க வைக்குது அல்ல இல்லையா சிரிப்பேன் உன்னோட உன் ரெப்புடேஷனு கிளீனா காப்பாற்றிட்டேன் நான் போன் அடிச்சா எடுக்கல குட் அப்படின்னு என்ன செஞ்சீங்கன்னா சிரிச்சேன் அப்படிமே மேம் அவ்வளோதான் இருக்கும் இயேசுவோட கைப்பிடிச்சு நடக்கிற வாழ்க்கை இப்படிதாங்க ஆமா நீங்க இப்படி இல்ல இல்லாமல் இருக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டிருந்தோம் வருத்தப்பட்டுருந்தோன்னா அது ஒன்றும் இல்லை பைபிள நல்லா தியானம் பண்ணுங்க ஏசு கையை கரெக்டாக பிடிங்க எல்லாம் சரியாக போயிடும் அல்ல இல்லையா எல்லாம் சரியாக போயிடும் கரெக்ட் பண்ண வேண்டியது இங்கே தான் நம்மளை தான் அடுத்தாலும் இல்லை அடுத்த ஆள் கரெக்ட் பண்ண வேண்டாம் அந்த ஃபோனு அப்படி தான் அடிக்கும் இல்லை இல்லையா அல்ல இல்லையா இன்றைக்கும் நான் என் மனைவி லைனில் வாங்கணும்னா ஆஃபீஸில் வாங்கணும்னா பிஏ தான் வாங்கி தருவார் அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஊழியத்துக்கு வரும்போது நான் தானே கூப்பிட்டாக்கணும் இல்லையிலையா கூப்பிட்டாகணும் கூப்பிடும்போது கோவம் வராது இப்போ அவங்க எடுக்க மாட்டாங்க கோவம் வராது இவ்வளோ தான் இவ்வளோ தான் இப்போ ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சா இன்னும் மனைவி மேலே கோபப்பட மாட்டேங்களே ஐயா உங்கள் மனைவி பெட்டர் ஃபோன் எடுத்தால் டிப்ராங்க உங்கள் மனைவி கண்டிப்பாக எடுப்பாங்க ஐயா உங்கள் மனைவி உடனே எடுத்துருவாங்கல்ல அப்போது என் மனைவியோட உங்கள் மனைவிகள்லாம் ரொம்ப பெஸ்ட்டு அதனால் சகோதரிகளை இன்னிலேருந்து உங்கள் வீட்டுக்காரர் உங்களை டபுளாக ட்ரிப்புளாக நேசிக்க போகிறாரு ஆமாம் பூக்கடைக்காரனுக்கு இப்போ நீலேருந்து கிராக்கி அல்லே லூயா ஆமாம் கோப்ட்ஸில் பட்டு சாரி இன்னைக்கு தட தட விற்க போது ஆமா உங்கள் மேலே இப்போ அன்பு அவங்களுக்கு வந்ததை எப்படியோ காமிக்க போறாங்க பாருங்க சாரி வாங்கி கொடுக்க போறாங்க பூ வாங்கி கொடுக்க போறாங்க கொஞ்சம் செலவு தான் ஐயா கொஞ்சம் நல்லா சீலா மீனும் சேர்த்து வாங்கி கொடுங்க அதோட சேர்த்து அல்ல இல்லையா ஆமாம் கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்கள் அல்ல இல்லையா சாரி இப்போ கடைசி காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் அந்த நாள் நெருங்கிருச்சு அந்த நாள் நெருங்கிருச்சு என் ஜோலி என்ன தெரியுமா என் ஊழியம் என்ன தெரியுமா கடைசி காலத்தை பற்றி பேசுகிறதான் ஊழியம் இன்றைக்கி ஆண்டர் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு சைட் லைட்லாம் கொடுத்துருக்குறாரு சைட் லைட்லாம் கொடுத்துருக்குறாரு இல்லை இல்லையா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பேசுகிறாருல அன்றைக்கி ஆமாம் ஆவியானவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை விசாசம் ஒரு மிதி மிதிச்சு விட்டிங்களா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அந்த சந்தோஷத்தை காமிக்கிறார் ஆமாம் பாருங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம் இந்த பூமிக்கு மொத்த அண்ட சராசரத்துக்கும் கொடுக்கப்பட்ட கேரண்டி இப்போ என்ன ஆக போகுது ரத்தாக போகுது மொத்தமும் அழிவுக்குள்ள போக போகுது அழிவுக்குள்ள போறதுக்கு முன்னால அவருடைய பிள்ளைகளை மட்டும் பரலோகத்துக்கு தூக்கிட்டு போறாரு இது இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது ஒன்று தசுலோனிக்க நான்கு பதினாறு பதினேழு ஒன்று தசுலோனிக்க நான்கு பதினாறு பதினேழு சொல்லியிருக்கிறாரு ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எங்கிருந்து இறங்கி வருவார் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் கை வைத்து அல்லே இல்லையா சொல்லுவோமா இது நடக்கப்போகுது இது ரொம்ப சமீபத்தில் நடக்கப்போகுது இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உலகத்துக்கு கேரண்டியே கிடையாது ஏழு வருஷத்தில் உலகம் சின்ன பின்னம் ஆகிடும் உலகம் சின்ன பின்னமாயிடும் அது என்னெல்லாம் நடக்க போதுங்க எழுதியிருக்கு ஏசு தன்னுடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட பிறகு ஏழு வருஷத்துக்குள்ளே இந்த உலகத்தில் என்ன நடக்கும் முதல்ல அவருடைய முத்திரைகள் ஆறு முத்திரைகள் அதுக்கு பிறகு ஏழு எக்காலங்கள் ஏழு கோபாக்கனை கலசங்கள் எல்லாம் முடிஞ்ச போது பார்த்தா இந்த உலகம் பார்த்தா குப்பை மேடு மாதிரி இருக்கும் சமுத்திரத்தில் ஒரு மச்சம் இருக்காது ஒரு கப்பல் இருக்காது பூமி சூரியன் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கு இருக்காது மனுஷனில் ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மனுஷன் உயிரோட இருக்க மாட்டான் செடி கொடி ஒன்றுமே இருக்காது இது என்ன உலகமாக அதுக்கு பிறகு அது கடைசியாக அந்த கடைசி கோபாக்கன கலசத்தை திறக்கும் போது என்னாகுமோ எல்லாம் தீவுகள் எல்லாம் விலகி போகும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆமாம் எல்லாம் விலகி ஒன்றும் இல்லாமல் மாறிப்போயிருக்கும் ரூபம் பூமி வேறே ரூபம் கொள்ளும் அல்ல லூயா இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீதம் ரெண்டு வசனம் பனிரெண்டு சங்கீதம் ரெண்டு வசனம் பனிரெண்டில் சங்கீதக்காரன் சொல்கிறான் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருப்பதற்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் கையை உயர்த்தி சொல்லுமா கையை உயர்த்தி இயேசுவே குமாரனே உங்களை நான் அண்டிக் கொண்டிருக்கிறேன் ஏசப்பா உங்களை நான் அண்டிக் கொண்டிருக்கிறேன் நான் நான் பூமியிலே பாக்கியவான் இவ்வளவு ரகசியத்தை அசால்ட்டா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எழுதி வச்சிருக்காங்க அது நடக்க போகுது அவர் கோபம் கொள்ற நாளுக்கு நம்ம வந்துட்டோம் வந்துட்டோம் அவர் ஒரு தடவை மனுஷன் மேலே அப்படி ரொம்ப கோவப்பட்டார் எப்போ நோவாவின் காலத்தில் கோவப்பட்டார் நம்ம பார்க்குறோம் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்க்குறோம் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது பார்த்தாரு எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணுவன்ட்டார் மனுஷன் மிருகம் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாத்தையும் உயிர் உள்ள அத்தனையும் நிக்கிரகம் பண்ணுவேன்னு உத்தரவு போட்டார் உத்தரவு போட்டு பார்த்தா அவர் கையை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் யார் பிடிச்சிருந்தா நோவா பிடிச்சிக்கிட்டு இருந்தான் எட்டாவது வசனம் சொல்லுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கருபை கிடைத்தது இவன் ஒன்பதாவது வசனத்தில் வேதம் சொல்லுது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் இன்னொரு மனுஷன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஏனோக்கு அவன் அப்படியே காணாமல் போயிட்டான் எடுத்துக்கிட்டார் மேலே உயிரோட இவனை இவனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நீங்களும் நானும் அவர் பிள்ளைகளால எப்பொழுதும் எப்படி இருக்கணும் நோவாய் நோவாவை போல ஏ நோக்கை போல ஏசு கையை பிடிச்சிக்கிட்டு தேவனோடு சஞ்சரிக்கணும் அலேலுயா இந்த வேதத்தை தியானம் பண்ணி அனுதினமும் ஜபம் பண்ணி அனுதினமும் சந்தோஷமா இருந்து அவருக்கு கொடுக்குற வேலைய கஷ்டப்பட்டு அல்ல சந்தோஷமா செய்யணும் தூங்காம கொள்ளாம இருந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோங்கிற அந்த அனுபவம் அலேலையா அன்றைக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தனால அவனையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் நிக்கிரகம் பண்ணிட்டார் இந்த கண்டிஷன் எப்போ வருமா இயேசு ரெண்டாவது வர்ற வர ரெண்டாவது அவர் உலகத்துக்கு மனுஷனா வந்துட்டு போயிட்டாரு இப்போ ரகசிய வருகையில் வர அவருடைய கொள்ள பொருளை தூக்கிட்டு போறதுக்கு அவருடைய சம்பத்தை சேர்க்கறதுக்கு வராரு மல்கியா மூணு பதினேழுல சொல்றாரு என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் அலுவயா உங்களுக்கு எனக்கும் பேர் என்ன தெரியுமா இயேசுடைய சம்பத்து அது மட்டும் இல்லை நீங்களும் நானும் அவருக்கு என்னவா பங்கு ஏசாய ஐம்பத்தி மூணு பனிரெண்டு சொல்லுது நீங்களும் நானும் அவருக்கு பங்கு அது மட்டுமா இன்னொரு பேர் கொடுத்துக்காரு நமக்கு நம்ம அவருடைய கொள்ளை பொருள் லேல்வியா ராஜா வர்றாரு அவர் பங்கை எடுக்கிறதுக்கு வர்றாரு எப்படி வர்றாரு பரலோகத்துல இருந்து எப்படி வர்றாரு ராஜா ஆரவாரத்தோடு கர்த்த ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு அந்த ஆரவாரம் என்னது ராஜாவுடைய ஜெய கம்பீர சத்தம் எதுக்கு வராரு தாம் பிள்ளைகளை தன்னுடைய சம்பத்தை கொண்டு போக வரார் தன்னுடைய பங்கு அந்த பூமியில இருந்து எடுத்து போக வரார் வர இருப்போம் வரப்போறாரு வந்து பர்மனெண்ட்டாக நம்மளை கொண்டு பரலவத்தை வைக்க போறார் அந்த நேரத்துல அதுக்கு முன்னால உலகம் எப்படி இருக்குமா நோவாவின் காலத்துல எப்படி அநியாயமா இருந்ததோ அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அது வந்துருச்சு இன்னைக்கு உலகம் அந்த அநியாயத்துல இருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் வேதாகமம் ஏசு அன்புன்னு இருக்கிறோம் மற்றவங்க எப்படி இருக்காங்க எவனையாவது கொள்ளை அடிச்சு ஆட்டையை போட்டு சம்பாதிக்கணும் அது அடுத்தவன் ரத்தத்தில் வந்தாலும் சரி தான் அடுத்தவனை வெட்டி போட்டு வந்தாலும் சரிதான் அது வந்துடணும் அவங்களுக்கு மனசாட்சிங்கிறது என்னாச்சு காணாம போயிடுச்சு நோ காலம் நோ காலம் பெண்களுக்கு எதிராக கொடுமைய ரொம்ப அசால்ட்டா பண்றாங்க ரொம்ப அசால்ட்டா பண்றாங்க ஒரு பயம் இல்லை பரலோக தேவனுக்கு ஒரு பயம் அந்த காலம் வந்தாச்சு லேருவியா அந்த காலத்துல இருக்கும் இப்ப வரும் பொழுது என்ன பண்ணாரு பண்ண போறாரு தாம் பிள்ளைகளை மட்டும் எடுத்துட்டு நோவாவின் காலத்துல நோவாவை மட்டும் காப்பாத்தி குடும்பத்தை காப்பாத்திட்டு காலி பண்ணிட்டாரு மொத்தத்தையும் விக்கிரமம் பண்ணாரு இப்ப என்ன பண்ண போறாரு தாம் பிள்ளைகள் அது ஒன்னு ரெண்டு இல்லை நிறைய பேரை வச்சிருக்கிறாரு சேர்க்க போறாரு இப்போ அடுத்தது சேர்க்க போறாரு நிறைய பேரை சேர்க்க போறாரு அது இருக்கு அந்த நிறைவு உண்டாகணும்னு எழுதியிருக்க வேதகம் இயேசு கல்வாரி சிலுவையில் தான் உயிரை உங்களுக்காக எனக்காக கொடுத்து நம்மளை நல்ல ஒலிவு மரமாகி அவரோட ஒட்ட வச்சிருக்கிறாரு ஒட்ட வைக்கும் பொழுது அவர் சொந்த பிள்ளைகளாகி இசுர வேலை என்ன பண்ணிட்டாரு வெட்டி விட்டுட்டார் இதை எங்கே பாக்கிறோம் ரோமர் பதினோராது அதிகாரத்துல பதினேழுல இருந்து படிச்சு பாருங்க சொந்த பிள்ளைகளான அவர்களை வெட்டி போட்டுட்டு காட்டு ஒலிவு மரமான கிளைகளான உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு நல்ல ஒளிவு மரமாக ஒட்ட இதுதான் சிலுவையில் நடந்தது இதுதான் சிலுவையில் நடந்தது இது பண்ணினதுக்காக தன்னுடைய அவர் கொடுத்ததுக்காக நம்மளை ஒட்ட வச்சிருக்கிறாரு ஒட்ட வச்சுட்டு நம்மட்டிருந்து பலன் எதிர்பார்க்கிறார் நம்மட்டிருந்து பலன் எதிர்பார்க்கிறார் என்ன பலன் நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி வள வளை புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு நம்ம பார்த்தோம் இதில் பார்த்தோம் ஒன்று பேர் ரெண்டு ஒம்போதில் பார்த்தோம் பார்த்தீங்களா அவருடைய புண்ணியங்களை அறிவித்து அவருக்கு என்ன சேர்த்து கொடுக்கணும் சம்பத்தை சேர்த்து கொடுக்கணும் என்ன சம்பத்து ஆத்தமாக்களை சேர்த்து கொடுக்கணும் இதான் நமக்கு வேலை இதை சேர்த்து சேர்த்து வைக்க வைக்க அந்த ஏசாய ஐம்பத்தி மூணு பனிரெண்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அவருக்கு பிதாவாகிய தேவன் வாக்கு தத்தம் பங்கு என்ன பங்கு இந்த சம்பத்து வந்து சேர்ந்த உடனே பரலோகத்துக்கு மேலே தான் சபையை தன்னுடைய பிள்ளைகளை மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு முழு உலகத்தை நோவாவின் காலத்தை போல நிக்கிரகம் பண்ண போறாரு இதுதான் வேதத்தில் எழுதி இவன் சொல்லுவான் அடுத்தது பத்து லட்சம் வருஷத்துக்கு உலகம் இருக்கும் நோ 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 நம்ம தான் கடைசி நம் நம்ம தான் கடைசி சந்ததினு எனக்கு தோணுது இல்லை லிவியா இனி ஒரு சந்ததி இருக்க போகிறதா எனக்கு தெரியல இந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வருஷம்லாம் உலகத்துக்கு கேரண்டி கிடையாதுங்க கிடையாது கிடையாது இந்த பைபிள் கொடுத்துருக்குது பார்த்தா நோ நோவின் காலம் வந்தாச்சு அடுத்தது லோத்தின் காலமும் வந்தாச்சு வந்தாச்சு ஆமா விபச்சாரம் வேசித்தனம் ஓரினச்சேர்க்கை சேர்க்கை அவ்வளவும் உலகத்துல வந்தாச்சு இல்லையிலா இல்லையலிவியா எல்லாம் வந்தாச்சு அவர் சொன்ன அடையாளங்கள்லாம் வந்தாச்சு இப்போ அவர் வந்து தம் பிள்ளைகளை தூக்கிட்டு போறது ஒன்று தான் பாக்கி நடு ராத்திரியில் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்காரு திருடனை போல வரும் இருக்கிறாரு அது நடக்க போகுது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அறைகளை கட்டி கொண்டு எப்படி இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் ஆயத்தமா இருக்கிறது எப்படி தூங்கி தூங்கி எந்திரிக்கிறது தானே பிரதர் ஆயத்தமா இருக்குன்னு அவர் சொல்றாரு ஜபம் பண்ணி விழித்திருங்கள் அவர் கொடுக்கிற ஒரே அறிவுரை ஏன்னா ஏன் விழித்திருங்கள் சொல்றாருன்னா அவர் வரப்போற நாள்ல அந்த அந்த காலகட்டத்தில் நாள்ல இல்ல அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குமா அவருடைய சபை எப்படி இருக்குமா நல்லா விழிச்சு கொண்டு தானே இருக்கும் எப்படி இருக்குமா அவர் சபை ரொம்ப அப்படியே எப்படி இருக்குமா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு அப்படிதான் இருக்குமா இல்லை எப்படி சொல்றாரு அவர் சபை எப்படி இருக்குமா தங்கச்சி மத்த இருபத்தைந்து ஐந்துல சொல்றாரு அவருடைய முழு சபையும் எப்படி இருக்குமா தூங்கி கொண்டிருக்குமா மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாம் அடைந்து தூங்கி விட்டார்கள் அம்புட்டு சபை ஆவியுள்ள சபை ஆவி இல்லாத சபை பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாதவர்கள் பிரச்சனை உள்ளவர்கள் பிரச்சனை இல்லாதவர்கள் ஆக்சுவலாக பிரச்சனை உள்ளவங்க ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க புரியுதா இப்போ புரியுதா நமக்கு பிரச்சனை இருக்குன்னா நம்ம கொடுத்து வச்சவங்க நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்பா என் பிரச்சனையாவது சால்வ் பண்ணுங்கன்னு முழங்கால் போட்டுக்கிட்டு இருப்போம் பிரச்சனையே இல்லைன்னு வைங்க இவன் ஜபமும் பண்ண மாட்டான் வேதத்தையும் தியானம் பண்ண மாட்டான் இல்லையா இப்போ நான் புறப்பட்டு போய் ஒரு ஊரா போய்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இதில் பிசாசு போராடிக்கிட்டே இருக்கான் நான் ஜபம் பண்ணலை அமதா இன்னைக்கு நான் ஜபம் பண்ணுறதுக்கு நான் காலையில் ஜெபம் பண்ணியிருக்கேன் ராத்திரி நடுராத்திரி ஜெபம் ஜபம் பண்ணியிருக்கேன் என் மனைவி விட்டு வரும்போது பேசினேன் உங்களுக்காக இன்னைக்கு காலையில் ஒரு மணி நேரம் அவங்க வேற ஊரில் இருக்காங்க இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க ராஜபாளையத்துக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்காக ஜபம் பண்ணினேன் ஜபா சப்போர்ட்டு ஜபா சப்போர்ட்டு ஜபம் இல்லை கடைசி கால ஊழியத்தில் இப்படிலாம் பேச முடியாது தொப்புன்னு அடிச்சு போடுவோம் அபிஷாஜ் இல்லை இல்லவியா ஜபம் ஊழியம் பண்ணுறதுனால புறப்பட்டு போகிறனால வேதத்தை தியானம் பண்ணுறேன் ஒழுங்கு மரியாதை ஜெவன் பண்ணுறேன் இப்போ நான் ஊழியத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க நான் டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது ஆ இமேஜின் பண்ணிக்கோங்களேன் வீட்டில் உட்காந்து ஏதாவது நான் டிவி இருப்பேன்னு வைங்க இப்படி எத்தனை பேரும் பொழுதை கழிச்சு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிவி பெட்டி என்ன பண்ணணும் பிரதர் என்ன பண்ணணும் சகோதரிகளை டிவி பெட்டி அரசாங்கத்தில் இலவச டிவி யார் வாங்குனா அதை நல்ல கம்பெனிலேருந்து வாங்கினா உங்கள் சகோதரன் தான் மூணு டெண்டர் நான் தான் பண்ணேன் முத மூணு டெண்டர் நான் தான் எழுநூத்தி கோடி எழுநூத்தி கோடி எழுநூத்தி கோடி நல்ல டிவியாக பார்த்து பார்த்து வாங்கினாலும் நான் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் கருத்து மன்னிப்பு கேட்குறேன் அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துல அது புட்டு போற மாதிரி பண்ணியிருந்தேன் நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்கும் நீங்க அத்தனை பேரும் அதுலயே விட்டு பார்த்துட்டு இருக்காங்க என்னமா அந்த டிவிக்குள்ள இருந்து ஏதோ வந்துருன்னு டிவி எங்கே வைக்கணும்னு அறிவுரை கொடுக்குறேன்னு தெரியுமா எங்க வைக்கணும் டிவியை நல்லா அது மனமான அதை எந்த இடத்துல வைக்கணும் மனமான இடத்துல வைக்கணும் எங்கன்னா தெரியுமா பாத்ரூம்ல கொண்டு வைக்கணும் கிறித்தவர்கள் டிவியை கொண்டு பாத்ரூமில் கொண்டு வைங்க அது மனமான இடத்துல மனமானது இருக்கணும் ஆமாம் அது நடுவீட்டில் வைக்கவே கூடாது டிவியை மட்டும் நடுவீட்டில் கிருத்தமாக வைக்கவே கூடாது சாபம் ஆமாம் அது வேற பாதி ட்ரெஸ்ஸில் போட்டி டிங்கு டங்கு டான்ஸ் அது பாத்தில் காரி துப்பெல்லாம் போல் இருக்குது நடுவீட்டில் இருந்தால் அது எங்கே துப்புறது பாத்ரூமில் இருந்தால் துப்புறதுக்கு உடனே தண்ணி ஊற்றி கழுவிடலாம் இல்லை இல்லையா நடுவீட்டில் கொண்டு வந்து வச்சு பிசாத்தை வச்சுருந்தாங்க கிறித்தவர்கள் அந்த பிசாத்த நடுவீட்டில் வைக்கக்கூடாது வைங்க டிவியை கேபிள் கனெக்ஷன் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பாடல்கள் அது டிவிடியில் போட்டு பாருங்கள் இந்த ஐயா நல்லா அழகாக பாட்டு பாடினேன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவங்க பையனுங்களும் அவர் அவர் நல்லா பாடிருக்கார் இதை மாதிரி டிவிடியை வாங்கி அதை போட்டு பார்க்குறதுக்கு அந்த டிவியை பயன்படுத்துங்க இல்லையிலையா நம்மளை தடம்புற விடக்கூடாது சும்மா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணக்கூடாது நம்மளை தடம் பொருளை வச்சுருவோம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் நீங்கள் புறப்பட்டு புறப்பட்டு போகிற ஆளாக இருந்தால் பரலோகத்துக்கு புறப்பட்டு போகிற ஆளாக இருந்தால் புறப்பட்டு போகிற ஆள் யார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கிறாரு இந்த புறப்பட்டு போகிற ஆள் எங்கே போய்கிட்டு இருக்காங்க பரலோக பாதையில் போய்கிட்டு இருக்காங்க பரலோக பாதையில் போய்கிட்டு இருக்கிற ஆளுக்கு புறப்பட்டு போகிற ஆளுக்கு எப்படியும் இயேசு எப்படி இருந்தாராம் போஜனம் பண்ணுறது கூட அவருக்கு நேரம் இல்லையா அந்த வசனத்தை ஒரு தடவை நம்ம ராஜா வழியை கம்மிச்சு கொடுத்துருக்காரை கொஞ்சம் பார்ப்போமே அவரை விரட்டு விரட்டுன்னு விரட்டினாங்க ஐயோ பாவம் நல்லா ஆனால் பண்ணார் ஏசு ரொம்ப அழகாக பண்ணி நமக்கு அதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை வச்சுருக்கிறாரு அவருக்கு எப்படியாக புறப்பட்டு போனார் அவருக்கு சாப்பிடவும் சமயம் இல்லை மார்க்கு மூன்று இருபது கூட்டம் கூட்டம் நெருக்குனால போய் படகளை போய் உட்கார்ந்தாரு மார்க்கு மூணு பத்து ரெண்டு மூணு இடத்துல அது இருக்குது அவர் சொல்கிறாரு ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருங்காதபடி தமக்காக ஒரு படகை ஆயத்தம் என்று தமது சீஷர்களுக்கு சொன்னார் சொல்லிட்டு அடுத்தது வசனம் மூணு இருபது மூணு இருபதில் சொல்கிறாரு ம் பின்பு வீட்டுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அவர் வெளிச்சத்தை வெளியில் கொண்டு போய் காமிக்கணும்னு புறப்பட்டு போனீங்கன்னு வைங்க உங்களுக்கு சாப்பிட்றது கூட டைம் இருக்காது அவர் எங்கே இருந்தியா டிவி பார்ப்பீங்க அம்மா எங்க இருந்தும்மா டிவி பார்ப்பீங்க சிலர் டிவி சீரியல் பார்க்கலன்னா அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி ஓடலை எங்களுக்கு எலெக்ஷன் அப்சர்வரில் ஒருத்தர் வந்திருந்தார் அங்கே அவன் நார்த் இந்தியாவில் ஏதோ ஒன்று இந்த ராணா பிரதாப் சிங்கின்னு அந்த பழைய காலத்தில் செத்த குதிரைகளெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருப்பான் செத்த கதைகளெல்லாம் கொஞ்சம் அப்படியே அழகாக கிராஃபிக்ஸ் போட்டோன்னா இவங்க எல்லாம் அது சாப்பிடாம அது பார்க்காம சாப்பிட மாட்டாரான் டைனிங் ரூமில் வராமல் அப்படி போய் அவர் தார் நான் சொன்னேன் ஐயா இதான் என்ன தெரியுமா சுய சித்தம்னு ஏசு உனக்கு கொடுத்துருக்காரு அந்த சுய சித்தத்தை இந்த மகா ராணா பிரதாப் சீரியல் சாப்பிட்டுருச்சு முடிஞ்சு போச்சு சுய சித்தத்தை விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு எப்படி விட்டு கொடுத்தான் இதை பார்க்கலன்னா என்னால் முடியாது இந்த தண்ணி அடிக்கலைனா என்னால் முடியாது அப்படின்னா இந்த பூ வைக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம சுய சித்தத்தை விட்டு கொடுத்துட்டு இயேசுடைய இது இமேஜ் என்ன சொல்லுவாங்க சாயல் ஏ தேவனுடைய சாயல் எது தெரியுமா இந்த சுய சித்தம் இந்த மூஞ்சி மட்டும் இல்லை சித்தம் நான் நல்ல எது பண்ண விருப்பப்படுன்னா அது பண்ணுறேன் இந்த சுய சித்தத்தை இந்த டிவி நம்மளை தடுக்குது அங்க விட்டு அந்த பக்கம் பக்கம் போகாம கட்டி போடுதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம் டேஸ்மேக் நம்மளை கட்டி போடுதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம் மல்லிகைப்பு இருந்தாதான் தூங்க முடியும்னு தகராறு பண்றோமே அது என்ன அர்த்தம் இந்த நகை வாங்கி கொடுத்தாதான் நான் அது என்ன அர்த்தம் போயிடுச்சு சுயசித்தம் போயிடுச்சு அடக வைக்கப்பட்டுட்டு நம்ம என்ன கணக்குக்கு போயிட்டோம் இந்த நரி கணக்குக்கு போயிட்டோம் அஞ்சு அறிவு போயிட்டோம் ஆறாவது அறிவு நம்மள விட்டுட்டு போயிட்டு விசாசு என்ன பண்ணுறான்னு தெரியுமா நம்ம சித்தத்தை எப்படி கவுத்துறது இது ஒன்று தான் அவன் வேலை இப்போ படித்தவங்களுக்கு இன்டர்நெட்டில் தலையை நீங்கள் டிவியில் முக்கிறீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் கம்ப்யூட்டருக்கு முன்னாலும் இப்படி முக்குறான் நேற்று நாள் பேப்பரில் டேஃபுல்ல அந்த ஃபேஸ்புக்கை இன்றைக்கி நீ க்ளோஸ் பண்ணுன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சான் பெங்களூரில் திருப்பி வரும்போது பார்த்தா அந்த மக எட்டாவது படிக்கிற மக தூக்கில் தொங்கி செத்துக்கிட்டான் இது ஒன்று ரெண்டு இல்லை உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஃபேஸ்புக்குங்கிற அந்த அநியாய இன்டர்நெட்டை பார்த்துட்டு இருக்காத நாள் முழுக்க காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த புள்ள தூக்கு போட்டுக்கிட்டா இது ஒன்று ரெண்டு இல்லை நிறைய நடந்துகிட்டு இருக்கு என்னாச்சு உள்ள நுழைஞ்சிடுதான் கடைசி காலம் வெளிப்படத்தில் பன்னெண்டு பன்னெண்டுல இருக்குது அவர் சொல்றாரு மனுஷனுக்கு ஆபத்து என்று சொல்ல கேட்டேன் புரிஞ்சுப்போச்சு கடைசி நாள் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு அறிந்து பூமியில் உள்ள மனுஷர்கள் மேல் இறங்கி வரக்கண்டேன் இதனால் மனுஷருக்கு ஆபத்து என்று சொல்ல கேட்டேன் கேட்டான் இன்னைக்கு ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவர் வருகைக்கு முன்னால் அது இருக்குன்னாரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்களும் நானும் டிவியில் தலையாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லை டாஸ்மாகக்கு டெய்லி போய்கிட்டு இருந்தோம் முடிஞ்சு போச்சு வரலோகம் நமக்கு கிடையாது இல்லை எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் இது குழந்த ஸ்டெப் நாங்கள்லாம் இதெல்லாம் போகிறதில்ல நாங்க ஆண்களா சேர்ந்து எங்களுக்கு நண்பர்கள் குழு வச்சிருக்கோம் டெய்லி கா சாயந்திரம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா பன்னெண்டு மணி வரைக்கும் நேரம் போறதே தெரியலைங்க நாங்க கதை பேசுறோம் ஊர்ல உள்ள அத்தனை மேட்டரையும் பேசுறோம் உனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வழியே கிடையாது இல்லையா நீ சோம்பேரியா இருந்தானே எங்க இருந்து அவர் புறப்பட்டு போனார சாப்பிடக்கூட நேரம் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார் போய்கிட்டே இருந்தார் நான் போகணும் போகணும்னு மூன்றரை வருஷம் பண்ணி முடிச்சிட்டார் அவ்வளோ மனுக்குளத்துக்கு மீட்பு வேலையை பண்ணி முடிச்சார் அவர் நமக்கு வழிய காமிச்சிருக்க நீ போய் சாயந்தரம் அரட்டை அடிக்கிறேன்னு பொண்டாட்டி புள்ளியில கூட விட்டுட்டு போய் ஃப்ரெண்டுன்னு போனேன்னா நீ புறப்பட்டு போற ஐட்டம் அல்ல உன் கால் கட்டப்பட்டிருக்கு அல்லையா கைவத்தை அல்லையா சொல்லுவோமா இல்லையா கடைசி நாட்களில் என்ன பண்ணுறாரு இது இப்படித்தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சபை எப்படி இருக்குமா தூங்கிக்கிட்டுருக்கும் எல்லா விசுவாசிகளும் வேத தியானம் பண்ணாமல் ஜபம் பண்ணாமல் என்னன்னுங்க வேத தியானம் பண்ணலன்னு ஜபம் பண்ணலன்னு அர்த்தம் என்ன புறப்பட்டு மாட்டாங்க ஆளு காலில் என்ன இருக்குது பெரிய கால் கட்டு சங்கிலி போட்டு கட்டியிருக்கு உள்ள இடத்துல உட்காந்துருப்பான் அவங்களுக்கே தெரியாது வேதத்தை தியானம் பண்ணால் அந்த கட்டு அவ்வளோ வேதத்தை தியானம் பண்ணால் அந்த கட்டு அவ்வளோ ஜபம் பண்ணத்தவங்கன்னா கட்டு பறந்து போயிடும் புறப்படலாம் இப்போ புறப்பட முடியாதபடி காலு கட்டப்பட்டிருக்கு யாருக்கு ஆவிக்குரிய சபை ஆவி இல்லாத சபை அத்தனை பேருக்கும் தான் இருக்குன்னு சொல்லி மற்ற இருபத்தஞ்சு அஞ்சில் சொல்லியிருக்காரு இது எப்படி கண்டுபிடிக்கிறது அவர் சொல்கிறாரு விசுவாசிக்குரிய எந்த அடையாளமும் அவங்கள்ட்ட இருக்காது மார்க் பதினாறு பதினேழு சொல்கிறாரு விசுவாசிகளால் நடக்கும் ஆவன என் நாமத்தினாலே விசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுமான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இந்த வெளிப்பாடு ஒன்று கூட அவங்களுக்கு இருக்காது அப்படின்னா அந்த ஆள் தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா நம்ம தூங்கிட்டு இருக்கோமோ சிஸ்டர் இல்லையா சரி பரவாயில்ல இவ்வளவு நாள் தூங்கிட்டேன்னா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நம்மளை கண்டு என்ன பண்ண போகுது பிசாசு அலறப்போகுது அதிரப்போதா பிரதர் அதிர வைக்க போறீங்க இல்ல இல்லையா ஏசு இன்னைக்கு அந்த வல்லமை கொடுக்க போறார் கடைசி நாட்கள் இப்படிதான் இருக்கும் இருக்கிறார் அதனால அதை தட்டி எழுப்பதுக்கு என்ன பண்றாரு தெரியுமா முதல்ல ஒரு சத்தம் கொடுக்குறார் அவர் சபையை எடுக்கிறதுக்கு முன்னால ரெண்டு ரெண்டு தடவை பண்றாரு சபையை எழுப்புறதுக்கு ஒன்று மற்ற இருபத்தைந்து ஆறில் நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் இன்னொன்று என்ன பண்றாரு ஆவிக்குரிய பாபிலோனியர் மேலே ஒரு அடி தமால் டிமால்னு அடிக்கிறார் அடித்து நம்ம கண்ணு நம்ம காதை திறக்கிறார் நம்ம கண்ணை டிவி கட்டி போட்டிருக்கு காதை வேற என்னமோ கட்டி போட்டிருக்கு இதெல்லாம் ஆனவர் என்ன பண்றாரு அந்த கட்டுகளை உடைச்சி எப்பா நான் வர்றேன் நீ ரெடியாரு அப்படிங்கிறாரு முடிச்சிக்கோ ஜபம் பண்ணு வேதத்தை தியானம் பண்ணு இது எப்படி செய்கிறாரு அசலொரு காரணம் டமால் டிமால்னு அடிக்கிறார் இதை எங்கே சொல்கிறாரு மற்ற இருபத்தி நாலு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு யுத்தங்களையும் யுத்தங்களின் சத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் குறித்து கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக க கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள் ஏன்னா நமக்கு இல்லாத மற்றவனுக்கு தான் அடி அடுத்து என்ன பண்ணுறாரு பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும் மகா பெரிய பூமி எதிர்ச்சிகள் வரும் இதெல்லாம் எதுக்குன்னா அவனுக்கு வரும் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் தூங்கிகிட்டு இருக்க நம்ம விழித்தெழணுங்கிறாரு எதுக்கு போகிறதுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் எக்கால சத்தத்தை கேட்கணும் ஒன்று குறைந்தர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது நாம் மறுபமாகும் அந்த எக்கால சத்தம் நம்ம மாம்ச காதில் கேட்கணும் அது கேட்கணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்றவங்களுக்கு தான் கேட்கணும்ன்றவர் சொல்லியிருக்கார் அல்லையிலயா இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கோங்களே தூங்கிக்கிட்டு இருக்கவங்க என்ன அர்த்தம் ஜெபம் பண்றது கிடையாது வேத தியானம் கிடையாது இயேசுவுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு புறப்பட்டு போறது கிடையாது இவங்களை தட்டி எழுப்பி அதை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு குரல் ரெண்டாவது அசலூரு காரனுக்கு ஒரு அடி இது ரெண்டாவது நடந்துகிட்டு இப்போ ரெண்டாவது நடந்துகிட்டு இருக்கு உலகம் முழுக்க அழிவுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன தெரியுமா நமக்கு அடையாளம் கொடுத்துட்டு இருக்காரு நான் படி என் வந்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவதும் நடந்துருச்சு நாலு அடையாளங்கள் கொடுத்துருக்காரு ரெண்டு அடையாளம் நடந்துருச்சு மூணாவது அடையாளம் இந்தியாவுக்கு மத்திய இருபத்தி நாலு எட்டு இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் ஆண்டவர் பச்சையாவே எழுதி வச்சிருக்கார் ரொம்ப மோசமான கண்டிஷன் அது ரொம்ப மோசமான கண்டிஷன் ஏன்னா ரெண்டு தடவை தட்டி எழுப்ப பார்த்து எழும்பாத ஆளுக்கு என்ன பண்ணுறாரு மயிலே மயிலே இறகு போடு அப்படின்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இந்த ஆளுகளை எப்படியும் நான் மேல பிடிச்சி கொண்டு போகணும் அதனால் என்ன பண்ணுறாரு ரெண்டு டமால் போடுறார் ரெண்டு உத எப்படி சபையை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறாரு இந்தியாவில் இதற்கான காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபது ஏழு வருடங்கள் இந்த ஏழு வருடங்களில் இந்தியாவில் சபை கடுமையான உபத்திரவத்துக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டார் ஆரம்பிச்சுட்டார் ஆரம்பிச்சு கொடுத்துட்டார் விசாச்சுடன் சபையை ஒப்பு கொடுத்துருக்கு போய் தான் விசாச்சு இந்த ஜனவரி மாதத்துல இருந்து என்னோட போராடுறான் இந்த மேடைக்கு வந்தா என்கிட்ட நீ ஏன் இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி என் கிட்ட போராடுற காரணம் இதுதான் இல்லை இல்லையா இந்த கொள்ளு கொள்ளுன்னு விரும்பிக்கிட்டே இருக்கிறேன்னு அவர் என்ன நினைக்கிறீங்க இது என்ன உடம்பு சரியில்லாதனாலயா இல்லை இல்லை ஐ டோன்ட் லைக் யூன்னு பிசாட்சி சொல்கிறான் இங்க வந்து என்னது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்களெல்லாம் எப்படியாவது இங்க இருக்க கொஞ்சம் வேற நான் நரகத்தை கொண்டு போயிடுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ எங்கேருந்து யா வந்தேன்னு கேட்டு என்னை இப்போ கேள்வி கேட்குது அதுதான் கொள்ளு கொள்ளு இடையில வருது இல்ல இல்லையா ஆமா இப்படிதான் ஆவிக்குரிய போராட்டம் நம்ம போராட்டம் மனுஷனோட கிடையாது பேசிய ஆறு பண்றேன்னு நம்ம போராட்டம் மனுஷனோட கிடையாது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இது ஏழு வருஷம் சப உபத்திரத்துக்குள்ள போது இந்த பீரியட்லையும் துவக்க காலமான இந்த பீரியட்ல உங்க சகோதரனுக்கு கதவை திறந்து விட்டுருக்காரு நிறுத்த முடியல நிறுத்த முடியல உபத்திரவ காலம் ஆரம்பிச்சாச்சு ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷம் முடிவில் புரஜாதியாரின் நிறைவு இந்தியாவில் உண்டாகுது இந்த புறஜாதியாரின் நிறைவை குறித்து ரோமர் பதினொன்று இருபத்தஞ்சில் அவர் சொல்லியிருக்காரு அவருடைய வருகைக்கு முன்னால புறஜாதியாரில் நிறைவு உண்டாகும் எழுதி வச்சிருக்கார் இந்தியால அந்த நிறைவு ஏழு வருஷத்துல உண்டாகுது அது என்ன அடிப்படையில் உண்டாகுது சபைகள் சிதறடிக்கப்படுது கஷாயம் கொடுக்குற மாதிரி வேற வழி இல்லை அவருக்கு வேற வழி இல்லை கிறிஸ்தவர்கள் ரத்த சாட்சியா மறிக்க போறாங்க கிறிஸ்தவ ரத்தம் சிந்தப்பட போகுது சபைகள் அடித்து நொறுக்கப்பட போகுது அந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ எனக்கு கடந்த வாரத்திலே நிறைய செய்திகள் இப்போ வரும் பொழுது வரும்பொழுது ஒரு செய்தி நாகப்பட்டினத்தில் சபைய இந்த இடத்த காலி பண்ணிட்டு போ இல்லைன்னா இது பண்ணிவிடுவான்னு சொல்லி வந்திருக்கு நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு டைம் கொடுத்துருக்கேன் என் பேசுறதுக்கு வரிசையை செய்தி வந்துகிட்டு இருக்கு காலம் இந்த காலத்தில் எந்த சபையெல்லாம் தப்பிக்கும் எந்த கிறத்தவங்கள்லாம் தப்பிப்பாங்க தெரியுமா நடுராத்திரி எழுந்து ஜெபம் பண்ணி பிசாச இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறவங்க அப்சரவே கூடாது நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இயேசுவின் நாமத்துல வலு சிறப்புத்தான் மிதிச்சு அதம் பண்றேன் ஓடுங்க இப்படி பண்ணீங்க என்னென்ன பிசாசுலாம் இருக்கு பச்சாரா பிசாசு இருக்கு பொய்யின் பிசாசு இருக்கு பொறாம பிசாசு இருக்குது வஞ்சக பிசாசு இருக்குது நிறைய இருக்குத ஒரு நச்சேர்க்கை ஆவி இருக்குது நிறைய இருக்குல்ல ஒன்னு சொல்லி ஏசுவின் நாமத்துல மிதிக்கணும் இதுக்கு ஹீரோவெல்லாம் நல்ல டபுள் மிதி மிதிக்கணும் லூசிஃபரை ஏசுவின் நாமத்தில் டபுள் மிதி மிதிக்கிறேன் இல்லை இல்லையா வலு சர்ப்பந்தான் கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் வலு சர்ப்பத்தை ட்ரிப்புள் மிதி ஏசுவின் நாமத்தில் மிதி மிதி மிதிக்கிறான் இல்லை இப்படி பண்ணினா உங்கள் ஊரில் தற்கொலைகள் இருக்காது தற்கொலை ஆவிய ஏசுவின் நாமத்தில் மிதிச்சு போ தற்கொலை இருக்காது ஏசுவின் நாமத்தில் ஆக்சிடென்ட் ஆவியை மிதிச்சு அதான் பண்ணுறேன்னா உங்கள் ஊரில் ஆக்சிடென்ட் இருக்காது இல்லை பிரிவினை ஆவிய ஏசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன்னா உங்கள் ஊரில் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க அன்னையிலேருந்து சந்தோஷமாக போயிடுவாங்க இல்லை இல்வியா கிறிஸ்தவர் மட்டுமா இல்லை நீங்கள் இங்கே ஜபம் பண்ணுவீங்க பக்கத்து வீட்டில் முகமதியர் வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க கோர்ட்டுக்கு போறது நின்றும் உங்கள் ஜபத்தில் ஆண்டவர் அதை பண்ண சொல்கிறார் அப்படி பண்ணீங்கன்னா பிசாசு உங்கள் மேலே கைவிக்க மாட்டான் முடியாது அவனால் கைவிக்க முடியாது உங்களை சுற்றி இருக்கிற அக்கினி மதில் தொடர்ந்து இருக்கும் இப்போ அந்த அக்கினி மதில் ஆண்டவர் எடுத்து விட்றாரு சபைகளுக்கு போட்டிருக்க பாதுகாப்பு எல்லையே ஆண்டவர் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காரு எடுத்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு தானே துவக்கம் ஏழு வருஷம் இந்த ஏழு வருட முடிவில் இந்தியா கிறிஸ்தவ தேசம் ஆகும் இதுதான் திருக்கு தரிசனம் அல்லையே இல்லையா நீங்களும் நானும் தப்பிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு உங்கள் சகோதரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொன்னார் அந்த நாள் வரும்போது மகனை உன்னையும் உன் குடும்பத்தையும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழையில் வச்சு காப்பாற்றி கொண்டுன்னு போல நான் கொண்டு போயிடுவாரு அன்னைக்கு எனக்கு தெரியல ஆனா இப்ப எனக்கு தெரியுது என்ன நடக்க போகுது போலீஸ் காவல்துறை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படும் சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பாயும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அரசியல் சாசன சட்ட பாதுகாப்பை தெரிவதற்கு முயற்சிகள் நடக்கும் நீங்களும் நானும் சபம் பண்ணா அது நடக்காது அல்ல இல்லையா அதுதான் ஆண்டோர் கொடுக்குறார் தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு நமக்கு பொறுப்பை கொடுத்துட்டார் ராத்திரி தூங்கப்படாது பன்னெண்டு மணிக்கு மேலே மூணு மணிக்கு உள்ள ஒரு டீம் ஜபம் பண்ணணும் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்னொரு டீம் ஜெபம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ராத்திரி ஜபம் பண்ணணும் நம்ம இந்து சகோதர சகோதரிகளுக்காக முகமதிய சகோதர சகோதரிகளுக்காக சுவிசேஷத்தை தலைகளை இருக்க சபையில் உள்ளவர்களுக்காக அந்த போதகர்களுக்காக நம்ம அழுது அழுது ஜ பண்ணணும் அது பண்ணிவிட்டு இடையில விசாசை இயேசுவின் நாமத்தில் மிதிக்கணும் இயேசுவின் நாமத்தில் கட்டணும் அல்ல லிவ்யா இதை பண்ணினோம் அப்படின்னா நம்மளை நம்ம பாடு பாதுகாக்கப்பட்டோம் நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட்டுரும் அல்ல லிவ்யா ஒரு மனுஷனின் நிமித்தம் அவன் குடும்பத்தை அத்தனை பேரையும் காப்பாத்தினாரா நோவா தான் உருப்படி நோவாவோ கர்த்தரோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா மனைவி அந்த அம்மா பெயரே தெரியாது அட்லீஸ்ட் சேம் காம் யாபேத் அவங்க அவங்க மூணு பேர் தெரியுது அவங்களுக்கு ஒரு மூணு மனைவிகள் ஆறு பேர் தெரியாது ஆறு வெத்த பிள்ளைகளோ அவங்க பேர் நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு நோவாவின் நிமித்தம் மனைவியை காப்பாற்றினார் மூணு மகன்களை காப்பாற்றினார் எங்க வந்த மூணு மருமகள்களை காப்பாற்றி வேலைக்களை வச்சு காப்பாற்றிட்டார் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் உங்க முழு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காரு இல்லையிலா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு மகனே நீ ஓடி ஓடி எனக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கில்ல உன் நிமித்தான் உன் சொந்தக்காரங்களில் முந்நூறு வேற உனக்கு நான் கொள்ளைப்பொருளாக தந்துட்டேன் அப்படின்ட்டாரு அல்லே நான் உடனே எனக்கு இன்னும் விக்கிரகாராதனையில் இருக்கேன் என் சொந்தக்காரங்கள்லாம் பிடிச்சவங்க பேரெல்லாம் சொல்லி அப்பா இது என் பொருள் நம்பர் ஒன்று ரெண்டு நான் முந்நூறு கவுண்ட் பண்ணலை நான் அதை பண்ணணும் கரெக்டாக முந்நூறு கணக்கு போட்டு அப்பா இந்த முந்நூறு கணக்குக்கு நான் இப்போமே வரவு செலவு எழுதிட்டேன் இதுதான் இந்த முந்நூறு அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்கம்ல அதுக்கு ஒரு ஆயிரமாவது தர வேண்டாமா கேட்கணும் இல்லை அப்பா இன்னொரு ஆயிரம் தாங்க இப்போ இந்த ஆயிரம் பேரை எங்க இருந்தாவது போய் பிடிச்சி கொண்டு வரணும் என் சொந்தக்காரன் விக்கிரவார இருக்க உங்கள் பேரை குடிச்சு அந்த லிஸ்ட்டையும் நான் போட்டு வைக்கணும் உங்கள் நிமித்தம் நீங்க புறப்பட்டு போவதின் நிமித்தம் என்ன கொடுக்குறாரு சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் எங்க கொண்டு வர்றாரு பரலோகத்தை கொண்டு வர்றாரு நம்ம பண்ணணுமா இல்லையா ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கணும் அவங்களுக்காக அழுது ஜெவம் பண்ணணும் நம்ம சொந்தக்காரங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும் சொந்தமில்லாத மற்றவங்க யாரு இந்து சகோதர சகோதரிகள் முகமதிய சகோதர சகோதரிகள் ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் நரகத்துக்கு போகிறாங்க அவங்களுக்காக அழுது ஜபம் பண்ணணும் அவர்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கு வேதத்தில் நம்ம பார்த்துறோம் பார்த்தோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தஞ்சு பதினாறு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டில் நம்ம படித்தோமே கட்டப்பட்டிருக்காங்க அவர்களுக்காக அழணும்னு ஆண்டோரை எதிர்பார்க்குறாரு கை வைத்து அல்ல சொல்லுவோமா அல்ல கடைசி ஸ்டெப் இந்த ஸ்டெப்புக்கு பிறகு வருகைக்கு முன்னால் கடைசி ஸ்டெப்பு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஏசாயா பதிமூணு பதிமூணில் சொல்லியிருக்கிறாரு இதைத்தான் முதல்ல சொன்னேன் இந்த அண்ட சராசரத்தை படைச்சி நிலைநிறுத்துனவர் என்ன பண்ண போறாரு என்ன பண்ணார் சுண்டு வரல பூமியை தொங்க விட்டுருக்கன்னாரு இப்போ என்ன செய்கிறாரு சுண்டு வரல ஒரு ஆட்டு ஆட்ட போகிறாரு அப்படி ஒரு ஆட்டு ஆட்டினோன்னு என்ன ஆகுது பூமி அதோட ஸ்தானத்தை விட்டு விலகி போகுது அவர் சொல்லியிருக்கிறார் ஏசாய பதிமூணு பதிமூணுல என்ன சொல்லியிருக்கிறாரு இதி நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன் இதுதான் தீர்க்க தரிசனம் இது நடக்க போகுது இதான் நாள் இதுதான் வருகைக்கு முன்னால அவர் செய்கிற பெரிய நிகழ்வு இது எதுக்கு பண்றாரு இதைத்தான் சங்கீதம் ரெண்டு பன்னிரெண்டுல பார்த்தோம் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதுக்கு பிறகு வருகைக்கு பிறகு செகண்ட் ரவுண்டு இது வருகைக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பூமியை ஒரு குலுக்கு குலுக்கி வானத்தில் ஒரு அதிர்வை பண்ணி பூமியை இடம்பெயர பண்ணுறார் பண்ண பண்ணவுடனே இறைமையா இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு இறைமையா இருபத்தஞ்சி முப்பணு முப்ப முப்பத்தி மூணில் சொல்கிறாரு தீர்க்கதர்சனாக சொல்கிறாரு அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை கொண்டவர்கள் கிடப்பார்கள் யாரால் கொலை கொண்டவர்கள் ஆ பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் ஒரு தேசம் இல்லை முழுசா ஒரு நகரம் ஒரு கிராமம் தப்பிக்காது அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள் யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்க ஏன் தெரியுமா வெளியில் வந்தால் அவனும் அவுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவனும் அவுட்டு அவர் சொல்றாரு செப்பனியா ரெண்டு பதினாலு செப்பனியா ரெண்டு பதினாலில் சொல்றாரு வாசற்படி அண்டே பால் கடிப்பு நிற்குமா வெளியில் வந்தால் அவன் அவுட்டு இதெல்லாம் தரிசனமாக காமிச்சாரு அமானுஷ்யமா அப்படியே இருக்கு கதவை அடைச்சிட்டேன் டக்குன்னு ஆமா வாசலை மிருகங்கள் காட்டு மிருகங்கள் புது புது மிருகங்கள்லாம் வாசலுக்கு வெளியில் வந்து நிற்கும் இது வரைக்கும் நம்ம பார்க்காதெல்லாம் வந்து நிற்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு நோவின் காலத்தில் என்ன பண்ணார் பூமியின் ஊற்று கண்களை என்ன பண்ணார் திறக்க வச்சாரு வானத்திலையும் திறந்தாரு பூமியிலையும் திறந்தாரு அது மாதிரி பண்ண போறாரு துஷ்ட மிருகங்கள் வந்து நிற்கும் வெளியில மல்கியா நாலு ஒன்றில் சொல்றாரு இதோ சூளைய போல எரிகிற நாள் வரும் மேலேருந்து வந்து உள்ளும் அது வெளியில வந்தா அவுட்டு நம்ம அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் என்ன பண்றாரு ஆண்டருடைய பிள்ளைகள் யாரு எங் ஆண்டருடைய பிள்ளைகள்னா எல்லாருமா இல்லை யார் நடுராத்திரியில் அழுது அழுது அழிகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் முத்திரையிடப்பட்ட பிள்ளைகள்னு சொல்றாரு நெத்தியில் முத்திரையிடப்பட்ட பிள்ளைகள் நெத்தியில் முத்திரை எங்கே போடுறான் இசைக்கல் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் தேவதூதன் வந்து முத்திரையை போடுறான் யார் பேரில் பெருமூச்சு விடுறவங்க பாவத்தின் நிமித்தம் பாவிகளின் நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் பெருமூச்சு விடுறவங்க நெற்றியில் அடையாளம் போட சொல்கிறாரு போட்டான் போட்ட பிறகு இப்போ யார் காப்பாற்றப்படுறா இந்த பெரிய அழிவில் குமாரன் கோபம் கொள்ளும்போது இசைக்கல் இசைக்கேல் பதிமூணு அஞ்சில் அவர் சொல்கிறார் இசைக்கேல் பதிமூணு அஞ்சில் சொல்கிறாரு நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்திலே நிலை நிற்கும்படிக்கு சிறப்புகளிலே ஏறினதும் இல்லை இஸ்ரவேல் வம்சத்திற்காக சுவரை அடைக்கவும் இல்லை அர்த்தம் என்ன இசைக்கல் இருபத்தி ரெண்டு முப்பது படிச்சிங்கன்னா அது என்னன்னு தெரியும் நான் தேசத்தை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு படிக்கு நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணவில்லை சிறப்புல நிற்கிறது என்னது இப்ப பேசிக்கிட்டு இருந்த மாதிரி நடுராத்திரி ஜபம் அதிகாலை ஜபம் அழியிற ஆத்து மக்களுக்காக அழுகிறோம் பார்த்தீங்களா இயேசுவை நோக்கி அழுகிறோம் பார்த்தீங்களா கெஞ்சுரும் பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் சிறப்பின் வாசல் ஜெபம் கை வைத்து அலையிலேயே சொல்லுவோமா அலையலவியா இது பண்ற ஆளுங்களுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்றாரு நெத்தியில் முத்திரை போட்டு இந்த குமாரன் கோபம் கொண்டும் போது பூமியில் ஒரு மணிலிருந்து மறுமணி வரை அழிவு பண்ணுறாரு அது பண்ண போறாரு நாலாவது இப்போ தான் பண்ண போறாரு அது பண்ணும்போது இந்த பிள்ளைகளை மட்டும் ஒரு இடத்துல அடைச்சி பாதுகாக்க போறாரு ஏசாயா இருபத்தி ஆறு இருபது ஏசாயா இருபத்தாறு ஆறு விடுதலை எப்படி பாதுகாக்க போறேன்னு அந்த வழியும் சொல்றாரு என் ஜனமே நீ உன் வீடுகளுக்குள்ளே போய் உன் கதவுகளை அடைத்து கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் அவருடைய சினம் கடந்து போக போகுது குமாரனுடைய கோபம் கொஞ்ச நாளில் என்னாகும் கடந்து போகும் அது வரைக்கும் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லிவிட்டு நம்மளாக அடைச்சி வைக்கிறார் பாதுகாப்பான இடத்துல வச்சு தேவதூதர்களை வச்சு பாதுகாக்க போகிறாரு இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்காரு எப்போ பண்ணாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகாதேன்னு சொன்னார் எப்போ சொன்னார் சொல்லுங்க 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 பார்க்கலாம் எப்போ சொன்னாரு வீட்டை விட்டு யாரும் ஒருத்தர் ராத்திரி இன்னைக்கு ராத்திரி வெளியே போக கூடாதுன்னாரு எப்போ எங்க யாத்ராகமம் பனிரெண்டாவது அதிகாரம் யாத்ராகமும் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கடைசி பகுதியில் சொல்றாரு உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் ஏன்னா சங்கார தூதன் வாரான் ஒருத்தர் வெளியே போகாதீங்கப்பா அப்படின்ட்டார் என்னாச்சு அன்னைக்கு அழிவு பன்னெண்டு முப்பது ராஜாகுமம் பன்னெண்டு முப்பது நடக்க போது என்ன சொல்றாரு அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இல்லை இப்ப என்ன நடக்க போகுது சாவு இல்லாத ஒரு ஆவிக்குரிய எகிப்தியன் வீடு இருக்காது ரிப்பீட் போட போறாரு ஆக்ஷன் ரிப்ளை போட போறாரு குமாரன் கோபம் கொள்றது இதுதான் இதுதாங்க சாவு இல்லாம ஒரு எகிப்தியன் வீடு இருக்க போறது இல்ல செப்பனியா ஒன்று பத்து செப்பனியா ஒன்று பத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு படிப்போம் செப்பனியா ஒன்று பத்து எங்க அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்த சொல்றார் எந்த வாசல்ல இருந்தும் நல்ல குரல் வராது கூக்குரல் தான் வருங்கிறார் எங்கே போயும் தப்பிக்க முடியாது மேடுகள்லேருந்து மேடுனா தப்பிச்சு போயிட்டான்னு நினச்சா மேடுகள்லேருந்து என்ன வருமா மகாசங்காரத்தின் கூக்குரல் குரல் வரும் இது நடக்க போகுது எழுதி வச்சிட்டார் இதில் காப்பாற்றப்பட போகிறது அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் யார் அண்டிக் விளக்கம் எழுதிட்டார் எஸ்ஐக்கேல் பதிமூணு அஞ்சில் நடுராத்திர அழுது அழுது ஜெவம் பண்ணுறோமே அந்த பிள்ளைகளை மட்டும் பாதுகாக்கிறன்ட்டாரு நீங்களும் நானும் ராத்திரியில் அழுது ஜெபம் பண்ணிக்கிறவளாக இன்னெழுந்து மாறணும் அல்லேலூயா கையை வைத்து அல்லே சொல்ல மாட்டோமா அல்லேலுவையா நடக்கும்போது நாலாவது நடந்து முடிஞ்ச உடனே கூட்டம் கூட்டமாக இயேசுக்குள்ளே ஓடியாந்து சேர்றாங்க இன்னைக்கு சொல்கிறான் ஓன் கடவுள் உனக்கு நீ ஓ மட்டுக்கு வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் இல்லை ஆயிரத்தி எட்டு கடவுள் இருக்காங்க நான் உங்களை கும்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க நீ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னுங்கிறாங்க ஆனால் அன்னைக்கு என்னவா அன்னைக்கு என்னவா உங்கள் வஸ்திரத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் இல்லை ஒருத்தர் வஸ்திரத்தவங்களை எத்தனை பேர் பிடிச்சிட்டு வர போறாங்க பத்து பேர் பிடிச்சிட்டு ஓடி வர போறாங்க எங்க இருக்கு சகரிய எட்டு இருபத்தி மூணு பத்து பேர் பிடிச்சிட்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆக லாங்களும் உங்களோடு இருக்க ஓடி வர போறாங்க நடக்க போகுது சபையில பெரிய நிறைவை உண்டாக்குறாரு ஆமா ஆனா ஒரு துரதிஷ்டமான விஷயம் இதை பண்ணும் பொழுது என்ன பண்றாரு தெரியுமா இதெல்லாம் கடைசியில நம்ம எல்லாம் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லி அவரே தேவதூர்களை வச்சு பண்றாரு இந்த நிறைவை தேவதூதர்களை வச்சு பண்ணுறாரு இதை எப்படி பண்ணுறாருன்னு எழுதி வச்சுருக்காரு மற்ற இருபத்தி ரெண்டுலேயும் லூக்கா பதினான்குலேயும் எழுதி வச்சிருக்கிறாரு இப்போ பண்ணும்போது என்ன பண்ணுறாரு பண்ண என்ன என்ன பண்ணுறாருன்னா லூக்கா பதினான்கு இருபத்தி நாலில் சொல்கிறாரு என்னுடைய விருந்த எவன் அழைக்கப்பட்டிருக்கிற ஒருவனும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறாரு தெரியுமா ஆவிக்குரிய சபையில் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க வேத தியானம் பண்ணாமல் தனி ஜபம் பண்ணாமல் தங்களுடைய பொறுப்பு எதுவுமே பண்ணாதா பிள்ளைகளை என்ன பண்ண போகிறார் தெரியுமா அவங்கள கதவை அடைக்க போகிறார் இஸ்ரவேலரை எப்படி வெட்டி விட்டாரோ நல்ல ஒளிவு மரக்களையாக இஸ்ரவேலரை எப்படி வெட்டி தள்ளினாரோ அதே போல் இவ்வளோ நாள் நம்மளை ஒட்டி 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 பாதுகாக்கிறாரு பிசாசு நம்மளை தொட முடியாத காரணம் நம்ம மேலே இயேசுவின் முத்திரை இருக்குது ஆனால் முத்திரை மட்டும் இருக்க நம்ம உருப்படியாக இல்லைன்னா என்ன பண்ணுறாருனா முத்திரையை ரிமூவ் பண்ணி விட்றார் விட்ட உடனே நம்ம அப்படிப்பட்ட ஆள்கள் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க செப்பனியா ஒன்று ஐந்து ஆறு வசனங்களில் சொல்கிறாரு நான் அவர்களை சங்காரம் பண்ணுவேங்கிறார் செப்பனியா ஒன்று ஐந்து ஆறு வசனங்களில் நிர்விசாரமாக இருக்கிறவங்கள என்ன பண்ண போகிறாராம் கர்த்தர் பேரில் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரில் ஆணையிடுகிறவர்களையும் கர்த்தரை கொடுத்து விசாரியாமலும் இருக்கிறவர்களே அந்நாளிலே நான் சங்காரம் பண்ணுவேங்கிறார் அல்லே லூயா அடைக்க போறாரு ஒன்னு சங்காரம் அடுத்தது அவன் பரலோகத்துக்கு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு நரகத்துக்கு போயிடுவான் இன்னைக்கு இஸ்ரே வெள்ளர் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க யகோவா தேவனை கும்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு யகோவா தேவனை கூப்பிட்டா பேசுவார நேரம் அவர் என்ன சொல்லிட்டாரு யோவான் பதினான்கு ஆறுல என்ன சொல்லிட்டாரு நானே வலியும் சத்தியமும் ஜீவனும் மாறிக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரான் ஏசு ஒருவர் தான் பரலோகம் போகிறதுக்கு வழி அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலர் அதை ஏற்றுக்கொள்ளாதனால இன்னைக்கும் அவன் எகோவா தேவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் எகோவா தேவன் கதவை நல்லா அடைச்சி வச்சுட்டாரு குமாரனை அல்லாமல் ஒருமுனையான்ட்ட வர முடியாதுன்னு அடைச்சி வச்சிருக்காரு அவன் குமாரனை ஏற்றுக்கொள்ளாதனால எகவோ தேவனை கேட்டுக்கிட்டே இருக்கான் நல்ல வாழ்க்கையில தான் இருக்கான் சந்தோஷமா இருக்க மாதிரி நினைச்சிட்டு எங்க போயிட்டு இருக்கான் அத்தனை பேரும் அழுகையும் பக்கடிப்புமான இடத்துக்கு நரகத்துக்கு அத்தனை விஸ்ரவேலரும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் இஸ்ரவேலர் நரகத்துக்கு போயிட்டு இருக்கான் இப்போ ஆண்டர் என்ன பண்ண போறாரு ஆவிக்குரிய சபையில அவர் வேலையை பண்ணாமல் இருக்கிற ஆளுங்க கண்களை அதே போல் இருட்டடிப்பு பண்ணி இவன் பரலோகம் போகிறேன்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோ பெரிய நரகத்துக்கு அனுப்ப போகிறார் இதுதான் எழுதி வச்சுருக்கிறார் எழுதி வச்சுருக்கிறார் ஆவிக்குறை சபையில் நிர்விசாரமாக இருக்கவங்களுக்கு கதவை அடைச்சிட்டு ரோட்டில் போகிற ஆறுங்களுக்கு கதவை திறக்க போகிறார் அது திறக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அங்கேயும் மயிலே மயிலேனே இறங்க போடாதுன்னு சொல்லிவிட்டு சுண்டு தொங்க விட்டுருக்க அந்த உலகத்தை ஒரு குலுக்கு குலுக்கி இடம்பெயரை பண்ணி பெரிய அழிவை உண்டாக்கி இயேசு ஒருவர் தான் மையான தெய்வம்னு எல்லார் கண்ணையும் திறக்கிறார் பிசாத்து போட்டிருக்க கட்டுகளை உடைச்சி அவங்க கண்களை திறந்த உடனே ஓடியே வந்து விழுறாங்க யார் வந்து ஓடி விழுறா மத்தையோ லூக்கா பதினான்காவது அதிகாரத்திலே பாருங்கள் யார் வந்து உழுறா பாருங்கள் யார பதின இருபத்தோராது வசனத்தில் சீக்கிரமாய் போய் பல் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா யாரெல்லாம் இவங்க இவங்க இவங்கெல்லாம் யாரு குருடர் ஊனர் கிடையாது இவங்க கடுமையான பாவிகள் இன்னைக்கு நீங்களும் நானும் அவங்கள என்ன சொல்லுவான் இவன் வச்சார்காரன் அப்படிம்போம் இவன் முடக்கூடிய அப்படிம்பான் இவங்க இவன் பொய்யன் இவன் மற்றவன் காத்து திருடுறாள் அப்படிம்பான் பயங்கர லஞ்ச பேர் வழி அப்படிம்பான் இவங்களை அவ்வளோ வேற என்ன கொண்டு வராரு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்து எங்க கொண்டு வராரு கல்யாண வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு மனவாட்டி விருந்துக்கு அவங்கள கொண்டு வர்றாரு கொண்டு வராரு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு அப்படிங்கிறான் தூதன் சொன்னவனே அவர் சொல்றாரு அப்படியா நீ போய் எங்கே பண்ணுற என்ன சொல்கிறாரு நீ போய் பெரு வழிகளிலும் வேலி அறிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே கூட்டிட்டு வா அப்படிங்கிறார் ரோட்டில் போகிற அவ்வளோ வரையும் உள்ளே கொண்டு வா கல்யாண விருந்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு லேலையா அந்த காலத்துக்கு வந்திருக்கோம் சும்மா கூப்பிட்டா வந்துருவானா அவர் பொத்து பொத்துன்னு ஒரு அடி வச்ச உடனே கூட்டம் கூட்டமாக வந்து ஆண்டோருக்குள்ளே வந்து உழப்புகிறான் விழுந்த உடனே மற்ற இருபத்தி ரெண்டு பத்தாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு மற்ற இருபத்தி ரெண்டு பத்தில் அவர் சொல்கிறாரு மனவாட்டி சபை எப்படி நிறைஞ்சிச்சான் இருபத்தி ரெண்டு பத்துல சொல்றாரு கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது அர்த்தம் என்ன தெரியுமா இந்த எப்படி எப்படி கொண்டு கொண்டு வந்து ஒன்பதாவது ஆகையால் நீங்கள் வழி போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது இந்த கூட்டி கொண்டு வந்த ஊழியக்காரர்கள் யார் நீங்களா நானா நம்ம கையில் கொடுத்த வேலையை நம்ம பண்ணலை இப்போ நம்மளே தான் நம்ம காப்பாற்றிக்கணும் இப்போ காப்பாற்றிக்கணும் முடிஞ்சால் மற்றவங்கள காப்பாற்றணும் இப்போ இதெல்லாம் யாருன்னா தேவதூதர்களை வச்சு ஆண்டவர் பண்ணுறார் ஏன்னா இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை காலம் முடிவாயிடுச்சு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தை குறித்து யோவான் நான்காவது அதிகாரம் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டில் சூசகமாக தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரம் வருஷம்தான் ரெண்டா ரெண்டு நாளுங்கிறாரு அது ரெண்டாயிரம் வருஷம் அதே போல இயேசு பிறந்தாரு ரட்சகரா அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு அவரை ராஜாவா யூதருக்கு ராஜாவா மற்றையும் ரெண்டாவது அதிகாரத்தில் கொஞ்சம் ஆளுங்க போய் பார்த்தானுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அவரை அவர் ரட்சகரா வந்து ராஜாவை வரப்போறதுக்கு இடையில ரெண்டு வருஷம் சொல்லிட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு என்ன அர்த்தம் ரெண்டு பேதர் மூணு எட்டின்படி அதுக்கு நம்பர் ரெண்டாயிரம் அல்ல இல்லையா இஸ்ரேவேலருக்கு தண்டனை காலம் ரெண்டாயிரம் வருஷம் அது முடியும் பொழுது அவங்களுக்கு கதவை திறக்கணும் அவங்களுக்கு கதவை திறக்கணும் மீட்பின் கதவை திறக்கணும்னா ரோமர் பதினொன்று இருபத்தஞ்சில் போட்டிருக்காரு அவங்களுக்கு கதவை திறக்கிறதுக்கு முன்னால் புரஜாதையாரையில் நிறைவு உண்டாகணும் இப்போ நீங்களும் நான் நிறைவை உண்டாக்கலை அப்படின்னோடனே என்ன பண்ண போகிறாரு அவனுக்கு தண்டனை காலம் முடியுது அவனை அதுக்கு மேலே தண்டனையில் வைக்க முடியாது அவனுக்கு ஆயுள் தண்டனை முடிஞ்சு போச்சு அவனை ரிலீஸ் பண்ணணும் அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம வேலை பண்ணலாம் புறப்பட்டு போகலன்னொன்னே அவர் லைனில் இறங்குறாரு இப்படி தான் இருக்குன்னு நம்மளை தட்டி எழுப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு தட்டி எழுப்புறாரு எழுந்திருக்கல அப்படிங்கும் பொழுது சபைய உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு ஒப்பு கொடுத்துட்டு கடைசி ரவுண்டு உலகத்தை ஒரு குழுக்கு வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தர ஆகாய் ரெண்டு ஆறு வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தர அம்புட்டியும் அசை வைக்கிறார் இதை எப்போ யார் பன்னிரெண்டு இருபத்தாறுல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசையப் பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் அசச்சு ஒரு குழுக்கு குலுக்கி ஆள்களை கொண்டு வந்து சேர்க்க போறாரு நீங்களும் நானும் தயாரா இதுக்கு தயாரா தயாராளுவியா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு இந்த நிமிஷத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு தரித்திரராகி நாம் பாக்கியவாங்கள் இப்ப அந்த பாக்கியத்தை பிடிச்சு கட்டி இருக்கிக்கணும் எப்படி இயேசுக்கு முதலிடம் மார்க் பன்னிரெண்டு முப்பது ரெண்டாவது அடுத்தவன் மேலே அன்பு மார்க்கு பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று கண்டிஷன் நம்பர் டூ மூன்றாவது இந்த வேத வசனம்தான் உயிர் சங்கீதம் ஒன்று வசனம் ரெண்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கிவான் ஏன்னா அந்த வேதம் தான் ஏசுன்னு வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தேவனுடைய வார்த்தை இயேசு ரெண்டு ஒன்று தான் இந்த வேத வசனத்தை உட்கொள்ளும்போது இயேசுவை உட்கொள்கிறோம் இதில் தான் வல்லமை பிறக்குது உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன் இந்த வேத வசனத்தை நான் நல்லா தியானம் பண்ண அழுது அழுது தியானம் பண்ணும்போது ஏசு என்ற நேராக பேசினார் தனி ஜப்பத்தை நான் ஆரம்பிக்கவே இல்லை வேத வசனம் உள்ளே போன உடனே அழுது அழுது ராத்திரி முழுக்க இந்த வேதத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் தூங்காமல் ஒரு நாள் காலையில் நேராக காதுபட பேசிட்டார் இந்த வேத வசனத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது யோவான் பதினான்கு இருபத்தி மூணில் சொல்கிறாரு யோவான் பதினான்கு இருபத்தி மூணில் சொல்கிறாரு ஒருவன் எண்ணில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான் வேதத்தை தியானம் பண்ணாமல் கை கொள்ள முடியுமா மூணாவது கண்டிஷன் வேதத்தை நல்லா தியானம் பண்ணணும் இதில் இருந்து தான் வல்லமே என்ன வல்லமாக வருது இந்த சாவி சொன்னமே பரலோகத்தின் திறவுகோல் இடுப்பில் இருக்க சாவி நல்லா செக் பண்ணி பாருங்கள் வேதத்தை தியானம் பண்ணலன்னு சாவி காணாமல் போயிடும் ஐயா வேதத்தை தியானம் பண்ணலான்னு சாவி காணாமல் போயிடும் இல்லைன்னா சாவி இருக்கும் துரு பிடிக்கும் திறக்காது சாவி நிறைய பேருக்கு இருக்குது அவ்வளோ பேருக்கு இருக்குது துரு பிடிச்சி போயிருக்கு அதை போட்டால் திறக்க மாட்டேங்குது வேத தியானம் பண்ணால் தான் திறக்கும் இந்த வேதத்தை தியானம் பண்ணாமல் பாதியில் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆ எனக்கு ஆதி அம்பலத்தில் வெளிப்படுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு ரெண்டு தடவை படிச்சுட்டேன் மூணு தடவை படிச்சுட்டேன் இனி வேண்டாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு துருபிடிச்சிடும் சாவி அல்லே இல்லையா துருபிடிச்சிருவான் பிஜாஸ் வந்து நல்லா விளையாட துவங்கிடுவான் அவ்வளோதான் சாவி துருப்பிடிக்காமல் பரலோகத்தின் திறவுகோள்கள் துருப்பிடிக்காம இருக்கணும்னா இது உள்ள டெய்லி அன்றெண்டும் உள்ள அப்பம் போய்கிட்டே இருக்கணும் சாப்பாடு அல்லே இல்லையா ஆத்மாவுக்கு சாப்பாடு இதுதான் சங்கீதம் பத்தொம்பது ஏழு கர்த்தருடைய வேதம் என்ன பண்ணுதான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது ஆத்மா உயிரோட இருக்கணும்னா இந்த சாப்பாடு போயிட்டே இருக்கணும் நம்ம சாப்பிடுறது மட்டும் இல்லை உடம்புக்கு சாப்பாடு மட்டும் இல்லை ஆத்மாவுக்கு சாப்பாடு நியூஸ் பேப்பரோ டிவியோ கிடையாது இதுதான் கையை வைத்து அலையில சொல்ல மாட்டோமா அலையிலயா நாலாவது பஸ் நாலாவது என்ன செய்யணும் முதல்ல இயேசுவை நேசிக்கணும் ரெண்டாவது பிறனை நேசிக்கணும் மூணாவது வேதத்தை தியானம் பண்ணணும் நாலாவது ஏற்கனவே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்னது தனி ஜபம் அதிகாலை ஜபம் நடுராத்திரி ஜபம் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் பண்ணா போதுமா நிறைய பேர் அஞ்சு நிமிஷம் பண்ணுறாங்களே ஏன் நீ பரலோகத்துக்கு போற வழியிலே இல்லை அஞ்சு நிமிஷம் தான் ஜபம் பண்றியா பத்து நிமிஷம் தான் ஜபம் பண்றியா நீ பொய் தான் சொல்ற நீ பத்து நிமிஷம் கூட ஜபம் பண்ணலங்கிறது அது ஏசுவுக்கு தெரியும் நீ கதை விட்ற நீ கதை விட்ற மற்றவன் மேல உனக்கு அன்பு இருந்ததுன்னா அவன் நரகத்துக்கு போயிட்டு இருக்கான் அத்தனை வரும் நீ பரலோகப்பாதை உனக்கு தெரியுது அப்போ உன்னையே காப்பாத்தி அவனை காப்பாத்துற வேலையை உனக்கு கொடுத்துருக்காரு எப்படி காப்பாற்றணும் நடுவு ஆத்திரியில அதிகாலையில் அவனுக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அம்மா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஜெம பண்ணுவீங்க எவ்வளவு நேரம் ஜெம பண்ணுவீங்க மூணு மணி நேரமா அப்பா அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போறீங்களா சரி 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 பரவாயில்ல குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஜெம பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்றீங்களா உங்க ஜெபம் தேவையில்லை பேசாத அடைச்சு போட்டுருவோம் அது பிரயோஜனமே இல்லாத ஜெபம் ஆண்டவரை ராத்திரி நடுராத்திரி நடுராத்திரி பண்ணுறவங்களுக்கு ஒரு குளூ சொல்லித்தரேன் நடுராத்திரி அது பிசாசோட நேரம் அந்த நேரத்தில் பிசாசை கடுப்பிடிக்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா கையை ரெண்டையும் உயர்த்தி ஏசுவே ராஜா ஏசுவே தெய்வம்னு பத்து நிமிஷம் வீடை சுற்றி வரணும் பிசாசா அழிக்கணும்னா நடுராத்திரியில் அவனை அழிக்கணும்னா நல்ல மெத்தடு இயேசுவே ராஜா இயேசுவே வானத்தையும் பூமியையும் படைச்சவர் இயேசுவே ராஜா இயேசு ஒருவர் தான் தெய்வம் வேற யாரும் தெய்வம் இல்லை பத்து நிமிஷம் அப்படி கையை உயர்த்திட்டு நீங்கள் ஜாலியாக இயேசுவை துதிங்க பிசாசு அவுட்டு அவ்வளோ அவுட்டு ஏன்னா அந்த நேரம் அந்த நேரம்னு குதிச்சுட்டு பாதாளத்துலேருந்து இருந்து வெளியில இருப்பான் ஏசுவே ராஜா ஏசுவே ராஜான்னு அவ்வளவு செத்து மறுபடி பாதாளத்துக்கே போயிடும் அதுக்கு பிறகு நீங்க உங்க மத்த ஜபத்தை பண்ணுங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஏசுவே ராஜா எனக்கு மூடு வந்துடும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிட்டு ஜெபம் பண்ணா நல்லா மூடு வந்துடும் பிசாச போட்டு மிதிக்கணும்னு நல்லா மூடு வந்துடும் எப்படி மிதிக்கிறது ஏசுவை நல்ல சத்தம் போட்டு சுதிக்கிறது வீடு முழுக்க சுத்தி சுத்தி அவ்வளவுதான் அதுதான் பிசாசுக்கு மரணாடி லுயா ஆமா இப்ப அவனுக்கு மரணாட்டில விழுந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அவனுக்கு மரணாட்டிலாம் விழுந்துட்டு இருக்கு அவன் அவன் சரி அப்ப என்ன பண்ண போறீங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணீங்க சகோதரர்கள் சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணீங்க ஆடா போங்கய்யா இந்த அம்மா மாதிரி ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க நீங்க என்னையா உங்களுக்கு என்ன துணி துவைக்கணுமா பிள்ளைய தூக்கி கொஞ்சணுமா ஒண்ணுமே இல்லையா இல்ல பிள்ளையதான் சுமக்கணுமா ஒரு வேலை கிடையாது எவ்வளவு நிறைய ஜோம் பண்ணுங்க சொல்லுங்கயா நீங்க நடுராத்திரி அதிகாலை அம்மா ஒரு மணி நேரம் ஐயா எவ்வளவு நேரம் பண்ணணும் கொஞ்சமாவது நமக்கு சுவரணா இருந்தா ரெண்டு மணி நேரம் பண்ணணும்ல அந்த அம்மா ஒரு மணி நேரம் பண்ணுதுன்னா ஏமா நீங்க ஒரு மணி நேரம் பண்றீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வீறு கொண்டு ரெண்டு மணி நேரம் பண்ண வேண்டாம்மா அல்லே ஆண்கள் மட்டும் டபுள் அல்லையா போடுவோமா அல்லே லூயா ஏன்யா கையை கொழந்திருக்கீங்க இல்லையா பயப்படாதீங்க கையை தூக்குங்க பயப்படாதீங்க அல்லயா நல்ல இன்னொன்று அல்லே இல்லையா ஆமா சரி சரி நான் இவ்வளோ மிரட்டி டேன் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணீங்கயா ஆண்டவர் நல்ல ஆவியை கொடுத்தாருன்னா மூணு மணி நேரம் பண்ணுங்க உங்களை யாரையா ஸ்டாப் பண்றதுக்கு உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடைப்பட்டது இது ரோமர் எட்டு இருபத்தி ஆறு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் தான் உங்களுக்குள்ள இருந்து ஜபம் பண்ணுறாரு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜபம் பண்ணுறோன்னு அல்லேலியா அல்ல அழுது ஜெபம் பண்ணணும் அழுது ஜெபம் பண்ணணும் ஆண்டவரத்தை கேட்கணும் ஆண்டவரே அழுகிறதுக்கு கிருபையை கொடுங்க சாதாரணமா முடியாது மற்றவனுக்காக சாதாரண நம்மெல்லாம் என்ன ஜென்மம் அழுகிறதே விட்டுவிட்டோம் ஏதாவது அந்த காலத்துல பழைய காலத்து சீரியல போடுவாங்க தான் பிச்சை பிச்சுன்னு கண்ணு வரும் சீரியலும் நம்ம பார்க்கறது கிடையாது சினிமாவும் பார்க்கறது கிடையாது அழுகிறது எங்க வேத தியானம் பண்ணா அழுக வரும் அப்புறம் ஜெபம் பண்ணும்போது அழுக வரணும்னா ஏ அந்த பாரத்தை கொடுக்கணும் அவருடைய பாரத்தை நமக்கு வச்சார்னா அழுக வரும் அப்படி அலை துவங்கிட்டோம்னா ஐயா அம்மா நேத்தே நான் சொன்னேன் நீங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் கண்டிஷன் சூப்பர்னு அர்த்தம் ரைட் தானே அவுட் ஸ்டாண்டிங் கண்டிஷன் நீங்கள் அழுகிறீங்க ஜெபம் பண்ணும்போது மற்ற ஆத்து மக்களுக்காக அழ துவங்கிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை அழை வைக்கிறாருன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளேருந்து அவர் அழுகிறாருன்னு அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கீங்க ஐய வயத்த அல்லே சொல்லுமா சொல்லுவோமா இத இதை பண்ணுங்க கடைசி அஞ்சாவது ஸ்டெப்பு என்ன சொல்றாரு மார்க் பதினஞ்சு வசனம் பதினாறு என்ன சொல்றாரு நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இதுதான் கடைசி இதை இன்னையிலேருந்து நம்ம பண்ணணும் கை வயிற்று அல்லேலையா சொல்லுவோமா அல்லையா தப்பிக்கிறதுக்கு வரப்போற பெரிய அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அஞ்சு ஸ்டெப்பு இந்த அஞ்சு நட தான் வேற ஒன்றும் இல்லை எல்லோரும் எழுந்து நிற்போமா எழுந்து நிற்போமா இப்போ பரலோக தேவனுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஜபம் ஏறெடுத்து அப்பா நான் இன்னையிலேருந்து உங்களுக்கு யுத்த குதிரை உங்களுக்கு யுத்த குதிரைன்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஐயா நான் யுத்தம் பண்ண போகிறேன் எனக்கு கிருபைத்தாங்கன்னு கேட்டுட்டு இங்கேருந்து நம்ம புறப்பட்டு போகிறோம் என்ன பண்ண போகிறோம் பிசாசை அதம் பண்ணுறதுக்கு இல்லையா பரலோக ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம புறப்பட்டு போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாட்ட அப்பா நேற்று நாங்கள் எல்லாம் பன்னிப்பு கேட்டுட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு மிச்ச சொச்சம் வரம் ஏதாவது இருந்தால் தொடச்சி எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா கேளுங்க பரலோகத்தில் நீங்க ஒன்றும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது நீங்க சொல்லிருக்கீங்க என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான் சொன்ன என் தேவனே கேளுங்க அவர் சொன்ன வார்த்தையை வச்சே கேளுங்க அப்பா என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் என் குடும்பத்தை நான் உங்கள்கிட்ட கையில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசுவே உங்கள் ரத்தத்துக்குள்ளே என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இத்த குதிரை இன்னையிலேருந்து நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அழிகிற ஆத்து ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா நான் ஜெபம் பண்ணுவேன் நான் வேதத்தை அனுதினமும் தியானம் பண்ணுவேன் இதை நேரத்தே நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா இப்போ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்ப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இப்போ எனக்கு வல்லமையை நீங்கள் கொடுக்கணும் உங்கள் ராஜ்யத்துக்காக நான் உழைப்பேன் நான் புறப்பட்டு போவேன் நான் தூங்கிக்கிட்டு இருக்க மனவாட்டி அல்ல நான் தூங்கிக்கிட்டு இருக்க மனவாட்டி அல்ல நாம் விழித்திருந்து ஜபம் என்ற ஒரு மனவாட்டி கை அல் அல்லேலியா சொல்லுவோமா அல் அப்படியே அப்படியே உயர்த்தி வண்ணமாக ஏசப்பா எனக்கு வல்லமையை கொடுங்க கேளுங்க எனக்கு இருக்கிற கட்டுகளை நீங்கள் உடைங்க கேளுங்க அப்பா எனக்கு இருக்க கட்டுகளை உடைங்க ஜபத்துக்கு இருக்க கட்டுகளை உடைங்க வேத தியானத்துக்கு இருக்க கட்டுகளை உடைங்க கேளுங்க கேளுங்க கிருபை நாவிய மேலே ஊற்றுங்க கேளுங்க அப்பா கிருபையின் ஆவிய மேல ஊற்றுங்க விண்ணப்ப ஆவிய மேல ஊற்றுங்க அழியிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எனக்கு கொடுங்க கேளுங்க அப்பா என்ன வைங்கப்பா அப்பா அழியிற ஆத்மாக்களுக்காக என்ன அழியிற ஆத்மாக்களுக்காக என்ன அழவைங்கப்பா கேளுங்க 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 அப்பா கிட்ட கேளுங்க உங்க அப்பா ராஜரிக ஆச்சாரிய கூட்டமே ராஜாவுடைய பிள்ளைகளே கேளுங்க ராஜாட்ட கேளுங்க பரலோக ராஜாட்ட உங்க அப்பா தான் கேளுங்க அப்பா அழியிற ஆத்மாக்களுக்காக அப்பாஹா என் ஜாதிக்காரங்க என் சொந்தக்காரங்க இன்னும் இருளில் இருக்காங்கப்பா அப்பாஹா அவங்களுக்காக இப்போ நான் ஏறெடுக்கிறேன் உங்களை நோக்கி பார்க்குறேன்ப்பா அப்பாஹா என்ன எனக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா எனக்கு கிருபையை கொடுங்கப்பா அவங்களுக்காக அழுகிறதுக்கு அப்பா ராத்திரி நடுராத்திரி அதிகாலையில் உங்கள் சமூகத்தில் நின்று நான் அழுகிறதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்கப்பா கேளுங்க கேளுங்க இப்போ இப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு கேட்காதீங்க பரலோக ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கேளுங்க அழுகிறதுக்குள்ள கிருபையை கேளுங்க விண்ணப்பம் பண்றதுக்கு அழிகிற ஆத்துமாக்களுக்கு விண்ணப்பம் பண்ற கிரிய கிருபையை கேளுங்க பாரம் அப்பா எனக்கு ஆத்தும பாரத்தை கொடுங்க அப்பா இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்பா அப்பா இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்பா மெய்யான தேவனாகிய உண்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் மெய்யான தேவனாகிய உண்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்பா நான் ஒளிக்குள்ள வந்துட்டேன் நான் ஒளிக்குள்ள வந்துட்டேன் அப்பா அந்த ஒளிக்குள்ள அவங்களும் வரணும் கேளுங்க கேளுங்க அந்த ஒளிக்குள்ள அவங்களும் வரணும் சகோதரனே சகோதரியே கேளுங்க கேளுங்க அழுங்க இப்பவுமே அழுங்க ஓ ரபா லபா அப்பா 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 இத கொடுங்கப்பா நான் உங்களுக்காக வேலை பார்ப்பேன் இனி எனக்கு நீங்கள் தான்ப்பா இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல நான் இப்போ உங்கள் சமூகத்தில் அதை நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்பா என்னுடைய குடியிருப்பு இங்கே இல்லைப்பா ஏன் குடியிருப்பு பரலோகத்தில்ப்பா அப்பா நீங்கள் வர்றதுக்கு எதிர்கோக்கி நான் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பா உங்க பரலோகத்தின் திறவுகோல்கள் இப்போ எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்பா அந்நிய அபிஷேகம் இல்லைன்னா எனக்கு இப்போ தரணும் அப்பா தீர்க்க தர்சனா வர்றான் இப்ப எனக்கு தரணும் கேளுங்க 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 தளவாடங்கள் இப்போ யுத்த தளவாடங்களை அவர் கொடுக்குறாரு யுத்தத்துக்கான ஆயுதங்களை கொடுக்கறாரு சகோதரனே சகோதரியே யுத்தத்துக்கான ஆயுதம் உங்களுக்கு கிடைக்கிது வாங்குங்க கேட்டு வாங்குங்க கேட்டு வாங்குங்க யுத்தத்துக்கான ஆயுதம் பிசாசா நொறுக்கிறதுக்கு யுத்தத்துக்கான ஆயுதம் உங்க கையில கிடைக்குது கிடைக்குது பெற்றுக்கோள் பெற்றுக்கோள் இப்ப யுத்த ஆயுதம் நம்பர் ஒன் ஆபிரகாமின் விசுவாசம் உங்க மேல இறங்குது பெற்றுக்கோள் ஆபிரகாமின் விசுவாசம் ஆவி இறங்குது பெற்றுக்கோள் பிசாசை நொறுக்கப் போற இந்த விசுவாசத்தை வச்சு விசாசை நொறுக்க போற தானியலுடைய தானியலுடைய சிங்கத்தை எதிர்கொள்ற தைரியம் ஆவி போ இயேசுவின் கருத்துல இருந்து உங்க மேல இறங்குது பெற்றுக்கோள் பெற்றுக்கோள் யுத்தம் யுத்தம் பிசாசுக்கு எதிரான யுத்தம் நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள யுத்தம் இப்ப துவங்கி இருக்கு நீ இயேசு பக்கத்துல நீதியின் பக்கத்துல நீ யுத்தத்துக்கு நிக்கிற பெற்றுக்கோள் இந்த ஆயுதங்கள் இப்போ உன் கையில வந்தாச்சு பெற்றுக்கோள் பரலோகத்தின் திறவுகோல்கள் உன் மேல இறங்குது இப்போ கட்டவும் கட்டவிழ்க்கவும் வல்லமை இறங்குது பெற்றுக்கோள் கட்டவும் கட்டவிழ்க்கவும் வல்லமை பரலோகத்தின் திறவுகோல்கள் உன் மேல வந்து இறங்குது ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜூ ஒன் பெற்றுக்கோள் பரலோகத்தின் தெருவுகோல்களை இயேசுவின் கருத்துல இருந்து பெற்றுகோள் நன்றி சொல்லு நன்றி சொல்லு எல்லாரும் எல்லாரும் கை தட்டி நன்றி சொல்லுங்க உடனே உடனே கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பா இந்த திறவுகோ சொல்லுங்க நன்றி நன்றி சொல்லுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பிசாசு என்னோட போராடுறான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த திறவுகோல் கிடைச்சாச்சு உங்க கையில திறவுகோல் கிடைச்சாச்சு உங்க கையில திறவுகோல் கிடைச்சாச்சு ஓ ரபா ரீ கபா ஓ கரபா ரீ

உன்னுடைய கட்டுகள் அனைத்து உடைக்கப்பட்டுருச்சு ஓன் கட்டுகள் அத்தனை உடைக்கப்பட்டுருச்சு நன்றி சொல்லு ஏசுக்கு நன்றி சொல்லு ஓ ரபாலபா ஓக்க ரபா ரிபாலபா சீபபா ரிகபா ரபாலபா ஓ ரபாலபா ரிகபா ஆக்கினி ஆக்கினி ஓ ரபாலபா ரிகபா இதா பிசாசே பிசாச மடம் கிடைக்கிற அபிஷேகம் தேவனுடைய விரல்ங்கிற அபிஷேகம் மேல இறங்குது தேவனுடைய விரல் பிசாச ஓட ஓட விரட்டுற தேவனுடைய விரல்கிற அபிஷேகம் மேல இறங்குது பெற்றுக்கொள்ளுங்க 5 4

பிசாசுகளை ஏசு துரத்துனது போல நானும் துரத்துவேன் சொல்லுங்க அவர் சொல்றாரு நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்குதுங்கிறாரு இப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்கள்ட்ட வந்தாச்சு பிசாசுகளை ஏசுவின் நாமத்துல தேவனுடைய விரலினால நீங்க இப்ப வாங்க உங்களை வாங்கிட்டீங்க அதை தேவனுடைய வரலை கையில வாங்கிட்டீங்க நீங்க அத்தனை பேரும் தேவனுடைய வரல் அப்படியே கையை உயர்த்திய பண்ணமா கை தட்டுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி ஆவி ஆவியில நேரமே நன்றி சொல்லுங்க ஆவில நிறமி நன்றி சொல்லுங்க அப்பா நன்றி யுத்த குதிரைகள் அப்பா யுத்த குதிரைகள் இந்த இடத்துல ராஜ சிங்க மங்கலம் இயேசு உடைய மங்கலம் ஆயிட்டு ஓரபாலபா பிசாச மிதிங்க இப்ப எல்லாரும் நேத்து மாதிரி பிசாசை மிதிங்க இயேசுவின் நாமத்துல வலு சிறப்பத்தை மிதித்ததம் பண்றோம் சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல வலு சிறப்பத்தை மிதிக்கிறோம் மிதிங்க மிதிங்க கால் வச்சு மிதிங்க இயேசுவின் நாமத்துல வலு சிறப்பத்தை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல வானத்திலும் பூமியில உள்ள அந்தகார சக்திகளை மிதிக்கிறோம் சொல்லுங்க

கட்டிந்து கொண்டு பாதாளத்துக்கு போன கட்டளை சொல்லுங்க சொல்லுங்க பாதாளத்துக்கு போன ஓ ரபா லபா சாத்தானா இயேசுவின் நாமத்துல மிதிக்கிறோம் சொல்லுங்க ரத்த காட்டேரி ஆவிகளை இயேசுவின் நாமத்துல மிதித்த புறப்படுத்துறோம் ரத்த காட்டேரி ஆவிகளை இயேசுவின் நாமத்துல மிதித்த புறப்படுத்திக்கிறோம் செய்வினை ஆவிகளை இயேசுவின் நாமத்துல மிதித்த புறப்படுத்திக்கிறோம் குறி சொல்ற இயேசுவின் நாமத்துல மிதித்த புறப்படுத்துவோம் பில்லி சுனி ஆவிகளை இயேசுவின் நாமத்தில மிதித்த புறப்படுத்துறோம் கடைச்சாச்சி வல்லமா உங்க கையில கை தட்டி பரலோக தேவன் ஆர்ப்பரித்து நன்றி சொல்லுவோமா அப்பா இவங்க மேல உங்க பரலோக முத்திரை இயேசுவின் நாமத்துல போடுறேன்

இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு இருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு இருக்காதே இந்தியா சுவை அருந்திடும் காலம் இதுதான் இதுதானே இந்தியாயே சுவை காலம் இதுதான் இதுதானே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மாயிருப்பாதே அறுவடை காலத்து பௌனமாயிருந்தால் ஆத்துமாயுள்ள பாயே அறுவடை காலத்து பௌனமாயிருந்தால் ஆத்துமாயுள்ள பாயே இது சித்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிறு காவே வீடு சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிறு காதே பகட்டு வாழ்வோ பரமரின் நண்போ எது அடைக்கிறது பகட்டு வாழ்வோ பரமரின் நண்போ

கத்தேர் வருவான் தனக்கு கேப்பான் பெருங்கையாய் நிர்வாய கத்தேர் வருவான் தனக்கு கேப்பான் பெருங்கையாய் நிர்வாயு இங்கு சிந்திக்கும் தாய் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காதே இது சிந்திக்கும் காலம் ஜழல்படும் நேரம் மௌனமாயிரு காவே இது சிந்திக்கும் காலம் ஜழல்படும் நேரம் மௌனமாயிருக்காலே இந்தியாயே சுவை அறிந்திடும் காலம் இதுதான இதுதானே இந்தியேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காரே தே மௌனமாயிருக்காதே ரம மம மம தேனமாயிருக்கே காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு மௌனமாயிருக்கே மௌனமாயிரு இருக்காதே எது சென்னிக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே எது சென்னிக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு இருக்காதே